நாகப்பட்டினம் முதலாவது புத்தக திருவிழாவிற்கு வருகை தருகிற மரியாதைக்குரிய நாடர் இந்த நல்ல பேச்சாளர் பெருமக்கள் நகைச்சுவை இமயம் மரியாதைக்குரிய கோபனசுந்தரம் அவர்களையும் மரியாதைக்குரிய சிந்தனை பேச்சாளர் சுந்தர ஆவுடையப்பன் ஐயா அவர்களையும் வருக 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 வென்று தென்னிந்திய புத்தக விற்பனையாளர்கள் மற்றும் பதிப்பாளர்கள் சங்கத்தின் சார்பாகவும் நிர்வாகத்தின் சார்பாகவும் வரவேற்கிறோம். உள்ளமெல்லாம் சேர்ந்துருங்க, நாமெல்லாம் தமிழ் பெருக, நகைச்சுவையில் தினம் நனைய, ஊனுருங்க உயிருருங்க உள்ளமெல்லாம் சேர்ந்துருங்க, நாமெல்லாம் மனமுருக, நகைச்சுவையில் தினம் நனைய. அற்புதமான கருத்துக்களை உலகமெங்கும் பரப்பி வருகிற இரண்டு ஆளுமை பெருமக்களை நாகப்பட்டினம் மாவட்ட நிர்வாகம் வருக 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 என்று வரவேற்கிறோம். இந்த நாகப்பட்டினம் முதலாவது புத்தக திருவிழாவை சிந்தித்து மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களது சீரிய தலைமையில் இதோ இந்த சிந்தனை அரங்கம் தொடங்குகிறது. வருகிறந்திருக்கிற மரியாதைக்குரிய நகர்ப்புற குடிசை மாற்று வாரியத்தினுடைய மேலாண்மை அவர்களை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் வருக 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 என்று வரவேற்கிறோம். இந்த சிறப்பு மிகுந்த புத்தக திருவிழாவிற்கு தன்னுடைய அற்புதமான வருகையின் மூலம் சிறப்பு சேர்த்திருக்கிற மரியாதைக்குரிய மேலாண் துணை இயக்குநர் நகர்ப்புற குடிசை மேம்பாட்டு வாரியம் அவர்களை மீண்டும் ஒருமுறை வருக 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 வந்து வரவேற்பதில் மாவட்ட நிர்வாகம் பெருமைப்படுகிறது. தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தன. தொடர்ச்சியாக மிக அற்புதமான சிந்தனை அரங்கம் தொடங்குகிறது. சிந்தனை அரங்கின் தொடக்கமாக செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வாடத்தவர்க்கு வந்திருக்கிற அனைவரையும் வரவேற்பதற்காக வருகிறார் நாகப்பட்டினம் வருவாய் கோட்டாட்சியர் அவர்கள். அப்போ மாஸ்க் எல்லாம் போட்டிருந்தோமா? இந்த இனிய மாலை வேளையில் நாகை மாவட்டத்தில் தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கம் நாகப்பட்டினம் மாவட்ட நிர்வாகமும் இணைந்து நடத்துகிற நாகப்பட்டினம் முதலாவது புத்தக திருவிழாவின் இரண்டாம் நாள் நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கின்ற மதிப்பிக்கும் மதுரைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களையும் புத்தகங்களை மேலிருந்து கீழ்நோக்கி வாசிக்க வாசிக்க நமது வாழ்க்கையோ கீழிருந்து மேல் நோக்கி உயரும் என்பது ஆன்றோர் பெரியோர் தெரிவித்து வாசிப்பை உயிர்ப்போடு மெய்ப்பிக்கும் விதமாக சீர்மிக கருத்தரங்கம் இதோ துவங்க இருக்கிறது. தையலை உயிர் செய் என்ற உன்னத நோக்கில் கருத்துரை வழங்க இருக்கின்ற திரு மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மோகனசுந்தரம் ஐயா அவர்களையும் எவன் சான்றோர் என்ற உயர்வில் கருத்துரை வழங்க இருக்கின்ற அகில இந்திய வானொலி நிலையத்தின் முன்னாள் நிகழ்ச்சி இயக்குநர் மதிப்பிற்குரிய திரு சுந்தர ஆவுடையப்பன் ஐயா அவர்களையும்
மேலும் நகர்ப்புற வாழ்வின மேம்பாட்டு வாரியத்தின் இணை மேலாண்மை இயக்குநர் ஐயா அவர்களையும் இங்கே கூடியிருக்கின்ற பள்ளி கல்லூரி மாணவ செல்வங்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள், கட்டறிந்த ஆன்றோர்கள், பொதுமக்கள் ஆகியோரை நாகப்பட்டினம் மாவட்டத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன். வருவாய் கோட்டாட்சியரின் வரவேற்புரைக்கு நெஞ்சார்ந்த நன்றி. இது சிந்தனை அரங்கத்திற்கான நேரம், செவியில் தேனூற்றும் நேரம். முதலாவதாக வயற்காட்டில் பிறந்த வானொலி இயக்குநர், பள்ளப்பட்டியில் பிறந்த பண்பாட்டாளர், சிறுதெய்வ வழிபாட்டு முறைகளை இளமுனைவர் பட்டத்திற்காக மேற்கொண்டவர், புதுக்கவிதைகளில் மேற்கத்திய தாக்கம் என்கிற தலைப்பில் முனைவர் பட்டத்தை மேற்கொண்டவர், ஆய்வாளர், ஒளிபரப்பாளர், எழுத்தாளர், செயற்பாட்டாளர் என பன்முக திறன் கொண்ட பள்ளப்பட்டியில் பிறந்த அற்புத மனிதர். வானவில்லே வருக, வானவில்லே வருக, குரலின் குரலே வருக, தமிழ் தென்றலே வருக, கோடை தென்றலே வருக. இந்த நாகப்பட்டினத்தில் குளிர் மேகமாய் பொழிக பொழிக என மரியாதைக்குரிய சுந்தர ஆவுடையப்பன் ஐயா அவர்களை வரவேற்கிறோம். சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள் சுந்தரமாய் சுந்தரமாய் நம் செவிகளில் சிந்தனை அருவியை சிந்த வருகிறார். கேட்போம், ரசிப்போம், பயன்பெறுவோம். ஐயா வருக, அரிய உரை வருக, நாங்கள் எல்லாம் வருக. அருமையான நாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய முதலாவது புத்தக திருவிழாவை தனது வழக்கமான பாணியில் மிக அற்புதமாக ஏற்பாடு செய்து இந்த கருத்தரங்கத்திற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் மரியாதைக்குரிய அருண் தம்புராஜ் அவர்களே, எங்களுடன் நேற்று ரயிலில் பிரயாணம் செய்து என்று இருந்து கேட்கிறேன் என்று கேட்டு எங்களுடனே வருகை தருவதற்காக வருகை தந்திருக்கிற நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு நிறுவனத்தினுடைய மேலாண் இயக்குநர் மரியாதைக்குரிய தங்கவேல் ஐஏஎஸ் அவர்களே, வரவேற்புரை ஆற்றிய வருவாய் கோட்டாட்சியர் அவர்களே, அன்பிற்கினிய சகோதரர் நகைச்சுவை நயாகரா அன்பிற்கினிய கவிஞர் மோகனசுந்தரம் அவர்களே, மிக அருமையாக இந்த நிகழ்ச்சியை கேட்பதற்காக கூடியிருக்கிற நாகப்பட்டினம் வாழ் பெருமக்களே, அருமையாக தொகுத்து எங்கிருந்து வழங்குகிறார் என்று கண்டடிக்க முடியாத அளவுக்கு ஒரு அசரீரி போல வெளியே நின்றுட்டு தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரர் அவர்களே, திரளாக கூடியிருக்கிற பெருமக்களே, மாணவ கண்மணிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே ஒரு முறை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவருடைய அழைப்பின் பேரில் திரு சுஜித் தலைமையிலே பட்டிமன்றம் நடத்துவதற்காக நானும் நண்பர் மோகனசுந்தரம் அவர்களும் இங்கே வருகை தந்திருக்கிறோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் எவ்வளவு விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் செயல்படுவார் என்பதை நாங்கள் நேரடியாக கண்டு வியந்தோம், மகிழ்ந்தோம் என்பதை விட வியப்பு. ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்ச்சி, ஒரு தருணத்திலே உங்கள் முன்னே நின்று எவர் சான்றோ என்கிற ஒரு தலைப்பை கொடுத்து அந்த தலைப்பிலே பேசுவதற்காக இங்கே வந்திருக்கிறோம். எங்களை கடந்த ஒரு வாரமாக தொடர்பு கொண்டு அருமையாக வரவேற்று இன்று முழுவதும் எங்கள் உடனேயே இருந்து பார்த்துக் கொண்ட வட்டாட்சியர் அன்பிற்கினிய சகோதரர் பிரான்சிஸ் அவருடைய குழு, அது தவிர கரெக்டாக கிளம்புற நேரத்துக்கு இந்த புரோட்டோகால் பிரகாரம் நாங்கள் லோக்கல் தாசில்தார், லோக்கல் விஏஓ, லோக்கல் தலையாரின் அவங்கள வந்து எங்களுக்கு முன்னாடி நின்று அழைச்சிட்டு வந்தாங்க. ரொம்ப பிரமாதம், அதுதான் அந்த சிஸ்டம். அந்த சிஸ்டம் என்பது சரியாக இருந்தால் இடத்த தீர்மானம், அதுதான் எவர் சான்றோ அப்படிங்கிற தலைப்பே ரொம்ப வித்தியாசமான தலைப்பு. எங்களை ஒவ்வொரு புத்தக திருவிழாவுக்கும் அழைத்து இந்த திருவிழாவை தமிழகம் முழுவதும் மாவட்டந்தோறும் நடத்தி ஒரு வாசிப்பு இயக்கத்தை சுவாசிப்பு இயக்கமாக மாற்ற வேண்டும் என்கிற ஒரு அருமையான கண்ணோட்டத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிற தென்னிந்திய புத்தக விற்பனையாளர்கள் பதிப்பாளர்கள் சங்கத்தினுடைய செயலாளர் அன்பிற்கினிய சகோதரர் முருகன் அவர்களே,
உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப அழகாக இன்னைக்கு ஒரு தலைப்பு, இன்றுதான் முதல் நிகழ்ச்சி. அந்த தலைப்பு வந்து எவர் சான்றோர் அப்படின்னு ஒரு தலைப்பு. சான்றோர் சான்றோர் சொல்லிக்கிட்டே இருக்கமே, தமிழ்ல எல்லாரும் படிக்கும் போது சான்றோர் சான்றோர்னு சொல்றாங்களே, சான்றோர்னா யாரு அப்படின்னு. பொதுவா சான்றோர்னா யாருன்னு கேட்கறத விட சான்றோர் இல்லாதவங்க யாரு அப்படி பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸி. ஒளி இல்லாத இடம் இருட்டுங்கிற மாதிரி சான்றாண்மை தன்மை இல்லாதவங்க யாருன்னு ஒரு பார்த்தா அவங்க கயவர்கள். கயமைன்னு ஒரு அதிகாரம் திருவள்ளுவர் போட்டிருக்காரு. அதே மாதிரி சான்றாண்மைக்கு ஒரு அதிகாரம் போட்டிருக்காரு, 10-10 திருக்குறள் போட்டிருக்காரு. இந்த கயமை அப்படிங்கறத வந்து நீங்க உள்ள போய் பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்கவே முடியாது, திருவள்ளுவரே கண்டுபிடிக்க முடியல. நம்மள மாதிரியே இருக்கான், கெட்டவன் இருக்கானே திருவள்ளுவர் போய் கேக்குறான், மக்களே போல்வர் கயவர் அப்படின்னு அவர் திருவள்ளுவர் ஆரம்பிக்கிறார். கயவர் அப்படின்னு நீ சொன்னா ஏதோ சினிமாவில் பாக்குற மாதிரி நல்லா முறுக்கு மீச இங்க ஒரு மருவெல்லாம் வச்சு ஒரு ரெட்டு கலர் போக்கஸ் லைட் போட்டு அவனை நான் பார்க்காம விடமாட்டேன் அப்படின்னு பேசினா அவன் கெட்ட வேண்டாம். இப்ப அப்படிலாம் கிடையாது, திருவள்ளுவர் அப்பயே சொல்லிட்டாரு, மக்களே போல்வர் கயவர். நம்மள மாதிரியே இருப்பான், அவரின் ஒப்பாரியாம் கண்டதில்லை, அவர்களை போல ஒத்தவர்களை நம்ம பார்க்கவே முடியாது. நம்மள மாதிரியே உடம்பு இருக்கும், நம்மள மாதிரியே பேசுவான், நம்மள மாதிரியே சிரிப்பான், நம்மள மாதிரியே இருப்பான். அப்படி எப்படி கயவனை பிரித்தறிவது? அப்ப சான்றோர்களை தெரிந்து கொண்டால் கயவர்களை பிரித்தறிந்து விடலாம். சான்றாண்மைக்கு என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, சான்று ஆண்மைன்னு ரெண்டா பிரிக்கலாம். சான்றுன்னா ஒரு சான்று அப்படின்னு வச்சுக்கலாம், ஆனா அப்படி இல்ல அர்த்தம், சால்பு அப்படிங்கிற ஒரு அர்த்தம் ஒரு சொல். சான்றோர் அப்படின்னா எப்படி இருப்பாங்க? இங்க இருக்கிற மேடையில் இருக்கிறவங்க மாதிரி இருப்பாங்களா, இங்க வருகை இருந்திருக்கிற உங்களை மாதிரி இருப்பாங்களா? அப்படின்னா இவங்கெல்லாம் ஒன்னு சேரும் போது எப்படி இருப்பாங்க அப்படின்னு இன்னைக்கு காலையில கடவு கல்லூரியில் ஒரு நிகழ்ச்சி, மாணவர்களுக்கு பிளஸ் டூ படித்த மாணவர்களுக்கு ஒரு பயிற்சி கொடுத்து உங்களுக்கு பிடித்த கல்லூரியில படிப்புல எப்படி சேர்றது, அதற்கான ஒரு பயிற்சி ஒரு வழிகாட்டல் நிகழ்ச்சியாக தமிழக முதல்வர் அவர்கள் நேரு விளையாட்டு உள் விளையாட்டு அரங்கத்தில் தொடங்கி வைச்சாங்க. நான் முதல்வன் திட்டத்துக்கு கீழே கனவு கல்லூரி இங்கே வரும், மாவட்டந்தோறும் அந்த பயிற்சி நடக்கப்போகுது. அதுல சொல்லும் போது தலைமைச் செயலாளர் வரவேற்பு சொல்லும் போது சொல்லுகிறார், 4 இளைஞர்கள் நட்பிற்கு உறுப்பாம் கெடுதகவேன்னு திருவள்ளுவர் சொல்லுகிறார். நாங்கள்தான் நண்பர்கள் அப்படின்னு சொன்னா ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுக்காத பாசத்தோடு நட்புணர்வோடு இருக்கிறதா அதுக்கு உறுப்பு, அதுக்கு உப்பாதன் சான்றோர் சார்பு அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றார். அது என்ன அர்த்தம்னா, இறைவன் அவர்கள் இன்று காலை பேசும்போது சொல்லுகிறார், மாணவர் கண்மணிகளே இப்ப உங்க மாணவர்கள் வெளியே போயிருக்கீங்க, டீ சாப்பிட்டு வந்துருவீங்க, ஏதோ தட்டில கொடுத்தீங்க கொடுத்து ஒருத்தருக்கும், அது கடைசியா கூட கொடுத்துருக்கலாம், எல்லாரும் நடந்துகிட்டே சாப்பிட்டு போறாங்க, நின்று சாப்பிட்டா கூட புடிங்கி போட்டுருவாங்க வருவாங்க. 17 வயசுலிருந்து 27 வயசுக்குள்ளதான் ஒவ்வொரு இளைஞனும் செப்பனிடப்படுகிறான் உருவாக்கப்படுகிறான் அப்படின்னு இன்னைக்கு அவர் சொன்னார். அவர் சொன்னதுல எனக்கு பிடிச்ச கருத்து, 4 இளைஞர்கள் 4 நண்பர்களா இருந்தாங்கன்னா அவங்கள கொண்டு போய் நரகத்துல விட்டாலும் அந்த நரகத்தையும் அவர்கள் சொர்க்கமாக மாற்றி விடுவார்கள். ஏன்னா நட்பு என்பது சாந்தாண்மை தன்மையோடு அவர்களை உருவாக்கி விடும். சும்மா கை தட்டலாம், நட்பிற்கு உறுப்பு வந்து கெடுதகமை, அதுக்கு உப்பு போடுற மாதிரி சான்றாண்மைன்னு திருவள்ளுவர். உப்பு போடுறது நட்பிற்கு உப்பு போடுவது சான்றோர் கடன் அப்படின்னு சொன்னா நட்பிலேயே கொண்டு போய் சான்றாண்மை வைக்கிறார். உப்பு போடுறதுனா சால்ட்னா தமிழ்நாட்டுல நம்ம தமிழ்ல உப்பு அப்படின்னா சால்ட்னா இருக்கு கிடையாது. தமிழ் இலக்கியத்துல உப்பு அப்படின்னா சால்ட் நம்ம நினைக்க கூடாது, பொதுவா சால்ட்டுக்கு உப்புன்னு ஒரு பேரு, ஆனால் எல்லா சுவைக்கும் உப்புன்னு அர்த்தம், அதுதான் ரொம்ப முக்கியமானது. இப்ப வந்து ஸ்வீட்டுக்கு என்ன சொல்றோம், இனிப்பு, அதுல உப்பு இருக்கா, இருக்கா உப்பு இனிப்பு. காரமா இருக்கிறதுக்கு என்ன சொல்றோம், உரைப்பு, உப்பு இருக்கா, துவர்ப்பு அதுல உப்பு இருக்கா, கார்ப்பு அதுல உப்பு இருக்கா, கசப்பு அதுல உப்பு இருக்கா, புளிப்பு அதுல உப்பு இருக்கா. எல்லா உப்பையும் எல்லா சுவையையும் தூக்கி காட்டுறது இந்த உப்பு. சரியா போடலைன்னு வச்சுக்கோங்க எந்த டேஸ்டுமே எடுபடாது, உப்பை போட்டா தான் எல்லா
எல்லாச்சோயும் தூக்கிட்டார். அந்த உப்பு எதுனா சான்றாண்மை அப்படின்னு சொல்றார். அதாவது பொன் எங்க கிடைக்குது, மண்ணுக்குள்ள கிடைக்குது. பவளம் எங்க கிடைக்குது, பாறையில கிடைக்குது. முத்து எங்க கிடைக்குது, கடலுக்குள்ள கிடைக்குது. அதே மாதிரி மணிகள் எங்க கிடைக்குது, மலையில கிடைக்குது. பொன்னும் துயிரும் முத்தும் மாமலை பயின்ற மாமணி காமரு மாமணியும் அருமிலை நன்கதம் அமைக்கும் காலை. மலையில கிடைக்கிறது, மண்ணில கிடைக்கிறது, கடல்ல கிடைக்கிறது, அப்புறம் வந்து பாறையில கிடைக்கிறது, எல்லாத்தையும் எடுத்து வச்சு ஒருத்தர் ஒரு அருமையான அணிகலன் செய்றார். தொடை உணர்ந்து ஒரு மாலை அமைத்து அருவிலை நன்கலம் அமைக்கும் காலை, அது எல்லாத்தையும் ஒரு அழகான அணிகலனா ஒரு நெக்லஸ் செய்யும் போது ஒரு வழி தோன்றியாங்கு. அப்ப வந்து வித்தியாசம் தெரியாது. ஒரு பொண்ணு, அதுக்குள்ள ஒரு பவளம், அதுல ஒரு முத்து, அதுல ஒரு மணி, அப்படி கோர்த்து கலக்கலரா பார்க்கும்போது பிரமாதமா இருக்கு இந்த நெக்லஸ் அப்படின்னு சொல்றோம். அப்படி ஒரு வழி தோன்றியாங்கு சான்றோர் சான்றோர் பாலர் ஆகுப, சாலார் சாலார் பாலர் ஆகுப. இதுதான் வந்து புறநானூர்ல சொன்ன ஒரு, அதாவது உங்களுக்கு நட்புக்கு யார் புறநானூர்ல வந்து உதாரணமா சொல்றோம், கோப்பெருஞ்சோடன் இஸ்ராந்தையார் நட்பு. அதுதான் பார்க்காமலேயே கொண்ட நட்பு. கடைசி காலத்துல வடக்கு இருக்கிறான் கோப்பெருஞ்சோடன், அவன் சோழ நாட்டுல உறையூர்ல இருக்கான். இந்த பிசுராந்தையர் பாண்டிய நாட்டுல ராமநாதபுரத்து பக்கத்துல பிசுறுங்கிற ஊர்ல இருக்க, அவன் வடக்கு இருந்து உயிர் துறக்க போகிறான். ஏதோ ஒரு சின்னமான விஷயம், சாப்பாடு கொண்டு வர்றதுக்கு, தண்ணி கொண்டு வர்றதுக்கு லேட் ஆச்சு, நான் உயிர் துறக்கறேன் மானத்துக்காக. வடக்கு இருந்து உயிர் துறக்க போகிறான். அவன் இறங்கொண்டே புதைக்கிறதுக்காக ஒரு குழி தோண்டி ரெடியா வச்சிருக்காங்க. ஒரு வேட்டை அவரை புதைப்பதற்காக ரெடியா வச்சிருக்கான். அப்ப அவர் சொல்றாரு, இவனுடைய நண்பனும் வருவான் இந்த நேரத்துக்கு, அவனுக்கு ஒரு இடம் தயார் பண்ணு அப்படின்னு அவர் சொல்றார். எப்படி வருவான்? இது வரைக்கும் பார்த்தது இல்ல, செய்தி தொடர்பு ஒண்ணும் கிடையாது. இப்ப எல்லாம் ஒரு ஆக்சிடென்ட்ல ஒரு போனு செல்போன்ல முதல்ல யாரும் கூப்பிடுறான், காதலியும் கூப்பிடுறான். ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இன்னொரு ரெண்டு நிமிஷத்துல செத்து போக போட்டிருக்கு அப்படின்னு காதலிக்கு சொல்றான். சாகிறது சாகிற ஒரு 50 ரூபாய்க்கு டாப்அப்பட்டு சாடா அப்படின்னு அவர் சொல்லியிருக்கான். உயிர் நண்பனை கூப்பிட்டு 2 நிமிஷத்துல சாக போறேன் சொன்னா, மாப்பிள்ள அங்கேயே நானும் வந்தேன், ரெண்டு பேரும் சேர்ந்து சாகப்போம். அதான் நட்பு, அதான் நட்பு. இவர் உறுதியாக உட்கார்ந்து சொல்லுகிறார். உறையூர்ல திருச்சியில உட்கார்ந்துட்டு அவனுக்கு ஒரு இடம் தயார் பண்ண என் கூட வந்து இறப்பான் வந்துட்டார். அதுதான் அந்த நட்பாம் கிளம்பி தரும் அப்படின்னு சொல்றேன். அந்த உரிமை உணர்ச்சி இருக்கே அவங்க அப்படி கிளம்பி வந்துட்டார். வந்தோடனே இந்த கண்ணகனா இருக்கிற புலவர் பார்த்துட்டு, என்னப்பா அது நம்பவே முடியலையே, வியப்பாக இருக்கிறது. இதெல்லாம் வந்து இலக்கியம் வரலாறு, தமிழர்களுடைய வரலாறு. இதெல்லாம் புறநானூர்ல இருக்கக்கூடிய வரலாறு, நட்புக்கு நாம் கொண்டிருக்கிற ஒரு அருமையான வரலாற்று சான்று ஆகும். இப்ப பார்த்துட்டு அப்ப சொல்லுகிறார், நல்லா தான் இருக்கு. இவரு ராமநாதபுரத்துல இருக்காரு, இவர் எங்க இருக்காரு, தஞ்சாவூர்ல இருக்காரு, திருச்சி உறையூர்ல இருக்காரு. ரெண்டு பேரும் எப்படி சேர்ந்தாங்க? பொண்ணும் குகிரும் முத்தும் காமரு மாமலை பயின்ற காமரு மாமணியும் தொடை உணர்ந்து சேய ஆயினும் இடைவிட தொடை உணர்ந்து அப்படி நன்கலம் அமைக்கும் காலை என்ன இருந்தா, சான்றோர்கள் எல்லாம் சான்றோர் போல இருப்பதை போல அழகாக இருக்கிறார்கள். அவங்க ரெண்டு பேரையும் பார்க்கறதுக்கு நம்ம பார்க்கலாம். அப்ப அந்த சான்றோர் என்கிற சொல் சால்பு அப்படிங்கிறது வந்தது. சில மொழிகள்ல தெலுங்குல கூட இருக்கும் நினைக்கிறேன், அது சாலும் சாலும் சால அப்படின்னு சொல்லு இருக்கு. நம்ம திராவிட மொழிகள்ல இருக்கும் சால, சால பொருத்தம். சாலும்னா போதும்னா நிறைந்தேன்னு அர்த்தம், நிறைவாக அர்த்தம். நல்ல குணங்கள்ல நிறைந்து நிற்பவர்கள் தான் சார்ந்தவர்கள், அவ்வளவுதான். இதுதான் அடிப்படையான ஒரு விஷயம். நல்ல குணங்கள்னு நீங்க என்னென்ன சொல்றீங்களோ இவங்க எல்லாம் யாருன்னா, இவர்கள் எல்லாம் சார்ந்தவர்கள். திருவள்ளுவர் வந்து 10 திருக்குறள் சொல்லியிருக்காரு. சொன்ன இந்த 10 திருக்குறள்ல சான்றாண்மையை பற்றி ஒரு திருக்குறள் சொல்றாரு. 10 மட்டும் இல்லையா, 50 திருக்குறளை கொடுத்து முட்டு கொடுத்து தூக்கி நிப்பாட்டு. 50 திருக்குறளை சொல்லி அதுக்கு மேல இந்த 10 திருக்குறள் சான்றாண்மைங்கிற கோட்பாடு இதுக்கு மேல நிற்கிறது அப்படின்னு சொல்றாரு. அது என்னன்னா அன்பு, அதுக்கு ஒரு அதிகாரமே இருக்கு. அன்புடைமை நான் நாடவின்னு ஒரு அதிகாரம் இருக்கு. அப்புறம் ஒப்புரவு அப்படின்னு ஒரு அதிகாரம் இருக்கு 10 குறள். அப்புறம் கண்ணோட்டம், அதுக்கு ஒரு 10 குறள் இருக்கு. வாய்மையோடு 5 சார்பு ஊன்றிய தூண், இதுதான் சான்றாண்மைங்கிறார். நம்ம லேசா இந்த 5 இல்ல, 5க்கும் 50 இருக்கு.
சான்றார் என்று உள்ள போக 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 நோக்கி எடுத்து பார்க்க பார்க்க அன்போடு இருப்பது. அதுக்கு வந்து பெரிய ஆராய்ச்சி எல்லாம் பண்ண தேவையில்லை. அன்போடு இருப்பதான் பெரிய சான்றாண்மை. அன்பின் வழியது உயிர்நிலைன்னு சொன்னார். ஒரு உயிர் இருக்கா அப்படிங்கறது எதை வச்சு தெரிஞ்சுக்கலாம்னா, அவன் அன்போடு இருந்தாலும் உயிர் இல்லைன்னா செத்து எலும்புதோடு பொறுத்த உடம்பு, எலும்பும் தோளும் பொறுத்த உடம்பு வச்சுட்டு தெரியலாம்ப்பா. அன்பு இல்லைன்னா மனசு வனப்பகுதியில் உள்ள போய் பின்னாடி அவருடைய சீடன் பின்னாடி போய்கிட்டு இருக்காரு. ரெண்டு பேரும் முன்ன பின்ன போய்கிட்டு இருக்காங்க. பின்னாடி அந்த சீடன் தெரியும் பார்க்கறா குடி வந்து வழிக்கு நாண வேண்டும். வழி அஞ்சி பார்த்தும்
உடைத்தாயின் வாழ்க்கை அப்படின்னு ஒரு அருமையான திருப்பம். என்ன பணி வருகிறதோ அது வெக்கப்படும். எப்பா இந்த காரியத்தை செஞ்சா அது தப்பு அப்படின்னு. இந்த உடம்பு இருக்கா இல்லையான்னு 2 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சா ஒருத்தா. இப்ப நம்ம அப்படிதான் யோசிக்கிறோம். இவ்வளவு கொடுமைக்காரங்க இருக்கல, இவ்வளவு கொடுமைகள் நடந்துருக்க, இந்த உடம்பு இப்பயும் சுத்திக்கிட்டானா இருக்கு, ஏஞ்சிக்கிட்டானா இருக்கு, ஒரு பூகம்பம் வந்து அடிச்சுட்டு போவாதா, ஒரு சுனாமி நாகப்பட்டத்துக்கு வந்த மாதிரி வந்துட்டு போவாதா அப்படின்னு சில நேரம் கோபத்துல சொல்லுவோம். ஆனாலும் இந்த உலகம் ஏன் இயங்கிக்கிட்டு இருக்கு? அந்த அமைப்பு மாறாமல் சிஸ்டம் உடையாம ஏன் இயங்கிக்கிட்டு இருக்குன்னா, 1-2 சான்றுகள் இருப்பதனாலதான் இயங்கிக்கிட்டு இருக்கு. அழகா கடலூர் வாய்ந்த இளம்பெரு வழிதின்ற புலவர் சொல்றாரு, உண்டால் அம்ப இது உலகம். இதெல்லாம் கொட்டை எழுத்துக்கண்டு போட வேண்டிய சொற்கள். இந்த உலகம் இன்றும் இருக்கிறது, உண்டால் அம்ம இவ்வுலகம்னு ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு அதற்கு விளக்கம் சொல்கிறார். இந்திரர் அமிழ்தம் இயல்வது ஆயினும் தமிழர் உண்டலும் இளரே. இந்திரலோகத்துல கிடைக்கக்கூடிய அமிழ்தம் கிடைச்சாலும் தானா சாப்பிட மாட்டான். ஏ கிடைச்சிருச்சு சாப்பிட்டா உயிர் போகாது, நம்மளா எல்லாத்தையும் சாப்பிடுவோம் அப்படின்னு சாப்பிட மாட்டானா? தமிழர் உண்டலும் இளரே, எல்லாத்தையும் பகிர்ந்து கொடுத்து சாப்பிடுவோம். துஞ்சலும் பிறர் அஞ்சுவது அஞ்சு படி அஞ்சுவது படிக்கு நாடுவது பிறர் அஞ்சுவது அஞ்சு புகழ் எனின் உயிரும் கொதுக்குவர். இந்த காரியத்தை செய்வதன் மூலமாக எனக்கு புகழ் கிடைக்கும் என்றால் நான் என் உயிரை விடவும் துணிச்சலாக இருக்கிறேன். புகழெனின் உயிரையும் கொடுக்குவர். பணி எனில் இதன் மூலமாக ஒரு பணி வருகிறது என்றால் உலகு உடன் கொள்ளிடும். இந்த வேலையை மட்டும் அப்படி கொடுங்க, அமெரிக்காவுக்கு உங்களை பிரசாதிக்கான்னு வருவான். போது ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா அப்புறம் பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா சும்மாவா? அப்புறம் எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு நினைக்க கூடாது. அப்படி நினைக்கிறேன் சான்றோன் இல்லை. படியடின் உலகுடன் கொள்ளிடும். வேண்டலரை செய்ய மாட்டாங்க, அதை சொல்லுவாங்க. அப்புறம் என்ன சொல்லுகிறார்? தமக்கென முயலா நோந்தால் பிறக்கென வாழுநர் உண்மையானே உண்டாளம்மை உலகம். தமக்கென அடுத்தவருக்காக வாழ்கிற வாழ்க்கை உள்ளவர்களெல்லாம் சான்றோர்கள். இப்ப அன்பு நான் ஒப்புரவு அப்படிங்கறது என்னன்னா உதவி செய்யறது, அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும். எப்படி உதவி செய்யணும்னா மழை மாதிரி உதவி செய்யணும். மாறி மாட்டு கைமாறு வேண்டா கடைப்பாடு மாறு மாட்டு என்ன சொல்லோ உலகம்னு ஒரு திருக்குறள். மழை பெய்தே ஏதாவது கைமாறு வேண்டிய செய்து மழை அது மாட்டுக்கு பெஞ்சிருப்பாங்க, அது மாதிரி உதவி செய்வா. அழகா சொல்லுகிறார், தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்காருக்கு வேளாண்மை செய்த பொருட்கள் ஒரு அருமையான திருக்குறள். இதுல தாளாண்மை வேளாண்மைன்னு 2 சொல் இருக்கிறது. இப்ப சமீப தாளாண்மைங்கிற சொல்ல நிறைய சொல்றோம், முயற்சி மேற்கொள்வது. வேளாண்மை நம்ம இப்ப விவசாயம் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா திருவள்ளுவர் சொல்லுகிற கருத்து தக்காருக்கு வேளாண்மை செய்தல் பொருட்கள்னா அடுத்தவங்க உதவி செய்யறதுக்கு பேர் தான் வேளாண்மை. அப்படின்னா விவசாயி வேளாண்மை செய்பவன் சாதாரண ஆள், அடுத்தவனுக்கு எப்போதும் உதவி செய்பவன். அதுதான் வந்து வேளாண்மை செய்பவன் உதவியாகவும் அவதான் சான்றோம். நம்ம என்னமோ படிச்சுட்டு புத்தகத்தை வச்சுக்கிட்டே அப்படியே இருக்கிறது. அந்த காலத்துல சான்றோம் சொன்னீங்கன்னா, சங்க காலத்துல கொஞ்ச காலத்துக்கு சான்றோம்னா போர் வீரன்னா இருக்கும், சண்டை போடுறவனுக்கு பேரு சான்றோம் இருக்கும். அப்படி இருந்துச்சு கொஞ்ச நாள். உங்களுக்கு தெரியும் ரொம்ப புகழ்பெற்ற பாட்டு ஈற்று குரந்தர்கள் பொன்முடியாருடைய பாட்டு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடமையை வகுப்பாங்க அந்த அம்மா. ஈன்று பிறந்தறுதல் எங்களை கடனே பெறுறது, அந்த குழந்தைய வளர்த்து காத்து, இது ஒவ்வொரு தாயினுடைய கடமையாக இருக்க வேண்டும். கடன் கடையில் இருக்கும், நமக்கு வாங்குற கடன் இல்ல. ஈன்று பிறந்தறுதல் எங்களை கடனே, சான்றோளாக்குதல் தந்தைக்கு கடனே. அவனை வந்து போர் வீரனாக்குறது அந்த காலத்தில் அந்த அருந்தா அந்தம். அவனை ஒரு வீர பரம்பரையில் பிறந்த அந்த இனத்திற்கு ஏற்ற மாதிரி அவனை போர் வீரனாக மாற்றுவது தந்தைக்கு கடமையாக இருக்கிறது. வேர்வடித்து கொடுத்த கொள்ளருக்கு கடமை. அந்த திருநருக கொள்ளன் பற்றையில் இருக்கிறவனுக்கு என்ன வேலைனா, இவனுக்கு போருக்கு வேண்டிய வேல் வாழை அடித்து தருவது. அரசின் கடமை நன்னனை நன்கு கடமை. இப்ப அரசியாக உங்க மாவட்டத்துக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் தான். அவர் நன்னனை நடப்பதன் மூலமாக நடந்து காட்டு நல்கள். நாம் நடை நடந்தால் தான் அடுத்தவங்க நல்ல நடை நடக்கும். இன்றைக்கு நான் முதல்வர் திட்டத்தில் முதல்வர்
அவருடைய பேச்சு கேட்கும் போது எனக்கு என்ன ஆச்சரியம்னா, வேந்தனுக்கு ஒரு கடமை நடை என்பது, தந்தைக்கு கடமை என்ன சான்றோடு ஆக்குவது. இன்னைக்கு அவர் பேசும்போது என்ன சொன்னார், ரெண்டையும் ஒன்னா சேர்த்தாரு, ரெண்டையும் ஒன்னா சேர்த்தாரு. நான் முதல்வர் என்று எப்பொழுதும் சொல்லிக்கொள்ள விரும்பவில்லை, நீங்கள் எல்லாம் முதல்வனாகும் போது உங்களில் ஒருவராக நான் ஆவேன் அப்படிங்கிறது ஒரு கருத்து. இன்னொரு கருத்து ரொம்ப அழகாக சொன்னார், நீங்கள் எல்லாம் என்னுடைய பிள்ளைகள், அதனாலே உங்களை அவையற்று முந்தி இருப்பதை திருக்குறள் வார்த்தையே சொல்லி முடிச்சார். இது நன்னடைகளையும் தந்தைக்குரிய கடமையையும் சேர்த்து ஒரு புதுமையாக ஜனநாயக வீச்சிலே சொல்லப்பட்ட ஒரு கருத்தாகவும் இருக்கிறேன். அப்ப நன்னடைகள் வேந்தருக்கு கடனை, இது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடமை. அதாவது அப்பாவுக்கு அம்மாவுக்கு கொள்ளனுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடமை, அரசனுக்கு ஒரு கடமை, கடைசியா இவனுக்கு என்ன கடமை, ஒளிருவால் அரிஞ்சவம் உருக்கி கழிவு பெயர் தேறினர் காலத்தி கடமை. போர்க்களத்துல போய் ஒரு யானையா அடிச்சு வீழ்த்தி பண்ணா நம்ம பெருமை பயனை அடைந்து விடுவார். திருவள்ளுவர் சொல்லுவார், கைவே கழிவோடு போக்கி. ஒரு போர்க்கள காட்சி அற்புதமான காட்சி, ஒன்னே மூச்சால் அடிக்குள்ள ஒரு பெரிய காட்சியை காட்டுகிறார். கைவே கழிவோடு போக்கி, அந்த கையில இருக்கிற வேலை எடுத்து அப்படி வீசினான், ஒரு யானை அடிச்சுட்டான், யானை மேல பண்ணிச்சு போர்க்களத்துல, அது பட்டோடனே அது பிடிவிட்டு விடுகிறது, கீழே விடுகிறது. அடுத்த யானை வருது, இன்னொரு யானை வந்துருச்சு, எரியறது இன்னொரு வேடு வேணும்னு கேட்கிறான். கைவேல் கழிவோடு போக்கி இன்னொரு வேல் எங்க இருக்கு தேடி பார்த்தா தன்னுடைய நெஞ்சில் இன்னொரு வேல் இருக்கு. எவ்வளவு எரிஞ்சிருக்கான், அதை பத்தி பாக்கல. யானை எரியவில்லை குறியாக இருக்கும்போது இவனை ஒருவன் நெஞ்சில் பார்த்து எரிஞ்சு விட்டான், மெய்வேல் பரியாளர்கள், எனக்கு ஒரு வேல் கிடைச்சு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டேன். அதோடோ நம்ம நெஞ்சில பட்டுச்சே சாக பொறுமையெல்லாம் வருத்தப்படல, அதான் பெருமையில வீரம். மெய்வேல் பரியான சிரிச்சுக்கிட்ட இதையும் குடிக்கி இன்னொரு யானை போட்டான்னா, இதுதான் ஒளிருவார் அரிஞ்சமம் முறுக்கி கழிவு பெயர் தெரிதல் காலைக்கு கடனேன்னு. அப்ப அந்த சான்றோர் என்பதற்கு வீரன் அர்த்தம். இப்ப நம்ம என்ன சொல்லிருக்கோம், அன்பு நான் ஒப்புரவு பார்த்தோம். கண்ணோட்டம் என்கிற ஒரு சொல் இருக்குல்ல, ஒருத்தன் பாட்டு பாடினான்னா இசையும் பாட்டும் பொருத்தமா இருக்கும். அப்படி இருந்தால்தான் இது பாட்டு. பன்னெண்டாம் பாடலுக்கு இயை பண்றேன், அப்படி இயை இல்லாம போச்சுன்னா அது பாட்டே கிடையாது. அதே போல ஒருத்தனுக்கு கண் இருந்துச்சுன்னா கண்ணெண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண், அடுத்தவனை பார்த்து கருணையோடு இருப்பதற்கு பேர் தான் கண்ணோட்டம் அப்படின்னு. உங்களுக்கு தெரியும், இந்த பகுதிக்காரர் தான் நீதியரசர் நாகமுத்து அவர்கள், தஞ்சாவூர்காரரு. அவர் ஒரு ஜட்ஜ்மெண்ட், ஒரு கோர்ட் நடந்த விஷயத்தை பேசும்போது சொல்லிக் கொண்டிருக்கார். மதுரையில் ஒரு இளம் பெண், அவங்க அம்மா வீடு வீடா பத்து பாத்திரம் தேய்ச்சி குடும்பத்தை நடத்திட்டு இருக்காங்க. அவங்க ஒரு ஏழை குடும்பம், ஒரு சின்ன கிராமம், அவங்க அப்பாவுக்கு ஒண்ணு வேலை வெட்டி இல்லை. அந்த பொண்ணு படிக்க வச்சு பட்டப்படிப்பு வரைக்கும் படிக்க வச்சாங்க. வந்தவொடனே ஓடிக்கிட்டான், இன்னொரு பையனோட போயிட்டான் காதல் பண்ணிட்டு. இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டே இருக்காங்க, புகார் கொடுத்துட்டே இருக்காங்க, கொண்டு வர முடியல. ஒவ்வொரு தடவையும் கோர்ட் கொண்டு வரணும் போலீஸ் ஸ்டேஷன் சொல்லுவாங்க, நடக்காது. ஒவ்வொரு தடவையும் இந்த அம்மா செலவழிச்சு போகும். கடைசியா ஏபிஎஸ் கார்பஸ் மனு போட்டாங்க, ஆட்கொணர்வு மனு கொண்டு வந்துதான் ஆகணும். இத்தனை தேதி மகன் காவல்துறை சொல்லிட்டாங்க நீதிமன்றத்துக்கு, பார்த்தா கொண்டுட்டாங்க. இந்த அம்மா பாவமா ஏழை நிக்கிறார். நீதியரசர் நாகமுத்து அந்த நீதிபதி பூண்டு மேலையில உட்காந்துருக்காரு, மேலையில உட்காந்துருக்காரு. அந்த பொண்ணை கூப்பிட்டு கேட்கறாங்க, ஏமா உங்க அம்மா எத்தனை தடவை அலைகிறாங்க, போயிருமா உங்க அம்மா கூட அப்படின்னு இவர் கேட்கிறாரு. அதெல்லாம் முடியாது, நான் மேஜர், பெரிய பொண்ணு, நான் அவங்க கூட தான் இருப்பேன், உங்களை போக சொல்லுங்க அப்படின்னு. திருப்பி ரெண்டு மூணு தடவை கேட்டு பாக்குறாரு, அது ஒத்துக்கல. சாயந்தரம் 6 மணிக்கு ஆக போகுது. அந்த அம்மா சொல்லுது, போதுமையா, எங்க மகளை பார்த்துட்டோம், போதும், நாங்க வீட்டுக்கு போறோம், அவளை போக சொல்லிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேண்டுகோழியா சொல்லுமா. ஒவ்வொரு தடையும் வருவோம், கோர்ட்ல வந்து நிற்போம், வாய்தா வரலன்னு சொல்லிடுவாங்க, திருப்பி போயிருவோம். வர்ற வரைக்கும் கவுன்சில் காசு இருக்கும், திருப்பி போக இருக்காது. மதுரை பஸ் ஸ்டாண்ட்ல போய் நானே வீட்டுக்காரர் பிச்சு எடுப்போம், அந்த காசை வச்சுதான் எங்க ஊருக்கு போய் சேருவோம். சில நாள் அவர் வரமாட்டாரு. இன்னைக்கு அவளை கொண்டு வர மகளை கண்ணார பாக்கணும்னு அந்த அப்பா இருக்காரு பாருங்க, காமிச்சா கை கால் வழங்காத ஒரு பிண்டத்தை கொண்டு வந்து அப்பானும் உட்கார வச்சிருக்காங்க இந்த சேர்ல. பாவமா உட்காந்துருக்காரு, இவருக்கு கண் கலங்கிடுச்சு. நீதியரசு
உட்கார்ந்து இருக்காரு. இவர் இப்ப கூப்பிட்டு போறோம்னா ஏதாவது ஒரு சின்ன வண்டி வச்சுதான் கூப்பிட்டு போனோம், ஏதாவது ஐயா உதவி பண்ணீங்கன்னா நான் அப்படியே ஏத்திட்டு போயிடுவேன் அப்படின்னு சொன்னோடனே இவர் கண்ணீர் பொருட்கோடு 1000 ரூபாய் எடுத்து வச்சாரு. வச்சா அங்க இருக்கிற வழக்கறிஞர்கள் பொதுமக்கள் எல்லாம் ஆளுக்கு 500, 1000, 2000, 3000 40,000 ரூபாய் கிடைச்சான். அப்படியே நம்ம கையில கொடுத்து அம்மா போயிட்டு வாமான்னு சொல்லி கண்ணீர் மருந்து நான் விடை கொடுத்தேன். அது அப்ப கூட அவருக்கு ஒரு ஆசை சொல்றாரு, இந்த நேரத்தில் கூட அம்மா என்னை மன்னித்து விடுன்னு அந்த பொண்ணு ஓடி வரமாட்டாளான்னு நினைச்சேன். இந்த காலத்துல இருக்க பெண்களுக்கு எங்கெங்க இருக்கு மனிதநேயம், எங்கெங்க இருக்கு அப்பா அம்மா மேல பாசம் அப்படின்னு அவர் சொன்னாரு. பாருங்க, இப்ப இருக்கக்கூடிய இளம் தலைமுறை கற்றுக்கொள்ள வேண்டிய பாடமாக நான் ஏற்றுக்கொள்றேன். ரொம்ப அற்புதமா, இதுதான் கருத்து. கண்ணோட்டம் இல்லாத கண் இருந்து பிரயோஜனம் என்ன? கண்ணோட்டம் வாய்மைங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது. பிற உயிர்களை கொல்லாமல் இருப்பது நோன்பு, கொல்லா நடந்தது நோன்மை, பிறர் தீமை சொல்லா நடந்தது சார்பு. இது திருவள்ளுவர் தான். அடுத்தவன் குற்றத்தை சொல்லாமல் இருக்கிறது வாய்மை. வாய்மை எனப்படுவது யாரெனில் யாரொன்றும் தீமை இல்லாத சொல்லல. அடுத்தவனை தீமைப்படுத்தக்கூடிய எந்த சொல்லும் சொல்லாம அன்புமயமாக கனிவுமயமாக எப்படி இயல்பாக இருக்கிறார்களோ அதுதான் சார்பு என்று இந்த 5 சார்புடைய பொருட்களை ரொம்ப அற்புதமாக சொல்கிறார். வீரம சொல்லிக்கிட்டே போகலாம். சான்றோர்கள் வாழ்கிற ஊர் இப்ப நாகப்பட்டினம்னா இங்க உட்கார்ந்து இருக்கிற நீங்கள் எல்லோரும் நான் சொல்லுகிறேன், நீங்கள் அனைவரும் சார்ந்தோர்கள். ஏனென்றால் புத்தக திருவிழாவுக்கு வருகிறீர்கள், ஒரு புத்தகமாவது உங்களை சார்ந்தோராக மாற்றும். கையில போகும்போது ஆளுக்கு புத்தகத்தோடு செல்லுங்கள், மெதுவா படிச்சுக்கலாம், சுமார் 2 நாள் பரப்பி பாருங்க, அது உங்களை அப்படியே இழுத்து கொண்டு போ. புத்தகங்களை நோக்கி வந்து விட்டீர்கள், அப்படி இருக்கிற எல்லோரும் சார்ந்தோர்கள், உங்களை மாற்றி இருக்கிற சார்ந்தோர்கள். அது சார்ந்தோனா இருந்தோம்னா, சான்றோர்கள் வாழ்கிற ஊர்ல இருந்தோம்னா நமக்கு என்ன நன்மைன்னு ஒரே ஒரு பாட்டை சொல்லி நான் நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன். இதுவும் சங்கிலக்கிய பாட்டு தான். இதை எழுதினவர் யாருன்னா இஸ்ராந்தையார் எழுதின பாட்டு. ரொம்ப அற்புதமான பாட்டு. இவரா ஒரு கேள்வி கேட்கிறார், ஒரு கொஸ்டின் போட்டு, இது உலகத்திலேயே மிகச்சிறந்த இலக்கியம், ஒரு சாதாரண தலைமுடியை வைத்துக் கொண்டு ஒரு பெரிய உலக இலக்கியம் படைக்க முடியுமான்னு கேட்டா இதுதான் எங்க பாட்டு தூக்கி போடலாம். நீங்க எங்க தமிழர் எழுதிய பாட்டு வெறும் சாதாரண முடியை வைத்து எழுதி கொண்ட ஒரு ரோமத்தை வைத்துக் கொண்டு, இன்னும் சொல்ல போனா ஒரு மயிரை வைத்துக் கொண்டு மாபெரும் இலக்கியப்படைத்த பாட்டு இந்த பாட்டு. அப்படியே நடந்து போறாரு, ஒருத்தனை கூப்பிடுறாரு, நீ வாப்பா, பல வருஷம் ஆச்சு நான் பிறந்து நீ பாத்துக்கிட்டே இருக்க, ஆனா ஒரு முடி கூட நினைக்காம இருக்க எப்படி அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறியா அப்படின்னு இவரா கேள்வி கேட்டு அதுக்கு பதில். பொதுவாகவே கேள்விகள் இருந்தா தான் பதில்கள் சுவாரஸ்யமா இருக்கும். கேள்வி இல்லாம யாருமே பதில் சொல்லக்கூடாது. தலையில் இருந்த வரைக்கும் தான் அந்த முடிக்கு பெருமை. அதை சீவுகிறதும் அதுக்கு சீப்பு வச்சுக்கிறதும் அதுமான பதார்த்தங்கள் வச்சு நம்ம முடியே உள்ள வலிச்சு வச்சுக்க விட்டு எரிஞ்சிருவோம். இப்ப விட்டு எரிஞ்சேன்னு வச்சுக்க அப்புறம் சோறு கிடைக்காது. அந்த காலத்துல அப்படி இருந்திருக்காங்க. இந்த முடி விழுத்ததுனால அது வந்து சாப்பிட தகுதி இல்லாத பொருளாக மாறிவிடுகிறது. அப்ப ஒரு மானத்தின் குறியீடாக முடி குறிப்பிடப்படுகிறது. யாண்டு பலவாக நரையில் ஆகிதல் யாங்காகியரிட வினவினராயின். பல வருஷமா நான் வந்து முடி இல்லாம இருக்கேன், முடியில நரை இல்லாம இருக்கேன், என்ன காரணம்னு கேட்கிறேன்னு கேட்டுட்டு பட்டியல் தருகிறார். ஒரு பட்டியல், நம்ம மகிழ்ச்சியாக இருப்பதற்கு இதுதான் பட்டியல், மிகச்சிறந்த பட்டியல் இதுதான். எல்லாரும் குறிச்சு வச்சுக்கலாம், எல்லாரும் குரநானூர் நெருக்கி எடுத்து பார்த்துக்கலாம். விசராந்தையார் பாட்டு, யாண்டு பலவாக நரையில யாருதல் யாங்காகீரனை வினவுகிறாயின் முதல் காரணம் மாண்ட என் மனைவி. என்கிட்ட ஒரு பையன் கேட்டான், மாண்ட என் மனைவினா கொண்டாடி செத்து போடுமா சார், அப்பதான் மகிழ்ச்சியா இருக்க முடியுமான்னு கேட்டான். மாண்டன்னா மாண்புக்குரியவன் அர்த்தம். இப்ப மாண்பு மிகுந்தான் சொல்றோம்ல அமைச்சர்கள் முக்கியமானவர்கள், மாண்புக்குரியவள் என் மனைவி. அப்ப மனைவி மாண்புக்குரியவளாக இருந்தால் ஒவ்வொருத்தரும் மகிழ்ச்சியா வரலாம். முதல் காரணம் மாண்டையன் மனைவியோடு மக்களும் நிரம்பினர். இரண்டாவது, நிறைய பிள்ளை குட்டி பெற்றுட்டா மகிழ்ச்சியா இருக்கலாமா? பெறுகிற பிள்ளை குட்டிகளை கல்வி கேள்விகளில் நிறைந்தவர்களாக மாற்ற வேண்டும். அதுதான் மக்களும் கல்வி கேள்விகளால் நிரம்பினர். மாண்டையன் மனைவியோடு மக்களும் நிரம்பினர். மூணாவது வந்து
யான் கண்டனையர் என் இடையரும். ரொம்ப முக்கியம், ஆபீஸ்ல வேலை பார்க்கிறோம், அந்த காலத்திலேயே இதை யோசிச்சிருக்காரு. ஆபீஸ்ல வேலை பார்க்கறோம், நம்ம இருக்கக்கூடிய சபார்டினேட் ஸ்டாஃபும் சரி, கூட இருக்கிற ஸ்டாஃபும் சரி, உனக்கு திரும்பி பார்த்தா நம்ம இவர் என்ன நினைக்கிறாருன்னு உடனே எடுத்து வந்து கொடுக்கணும், உடனே அதை செய்யணும். அதுக்காக காரணம் சொல்லணும், யான் கண்டனையர் என் இளையரும். ஒரு ஆபீஸ்ல ஒரு சூப்பரண்ட் வேலைக்கு போய் சேர்ந்தார், டிரான்ஸ்பர்ல போய் உட்காந்து அவர் சீட்ல உட்காந்து முன்னாடி பூரா ரேக்கு ரேக்கா வச்சு பூரா அழுக்கு ரூபாய் நிறைய பயிர் கிடைக்குது, பூசி படிச்சு பூரா நூலாமட பூத்து போய் கிடைக்கு. கூப்பிட்டாரு கிளார்க், என்னையான இதெல்லாம் பழைய பயிர் சார், 15-20 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற பயில், இதெல்லாம் தேவையா? தேவையில்லை சார், எல்லாம் அழிச்சிட வேண்டியதா, நாளைக்கு வரும்போது ஒண்ணு இருக்க கூடாது, எல்லாத்தையும் காணி பண்ணிடு, ரூம் சுத்தமா இருக்கு. சரிங்க, மறுநாள் வந்து சூப்பர் உட்கார்றாரு, சுத்தமா இருக்கு, அழகா இருக்கு, மாதவியா சொன்னதை செஞ்சிட்டேன், செஞ்சுட்டா சார், எல்லாத்தையும் எரிச்சிட்டேன், எதுக்கு இருக்கட்டும் வேணும், மூணு காப்பி ஜெராக்ஸ் எடுத்து பக்கத்துல ஒண்ணு வச்சிருக்கேன், ஒரு காப்பி வேணாம்னு சொல்லி 3 காப்பி எடுத்து வச்சிருக்கேன். இப்படி இருந்தா இவங்ககிட்ட எப்படி வேலை வாங்குறது? பல பிரச்சனைகள் வந்து சக பணியாளர்கள், கீழே இருக்க பணியாளர்கள் பிரச்சனை. யான் கண்டன, அதாவது ராஜாஜி முதலமைச்சரா இருக்கும்போது நம்ம தமிழ்நாட்டில் ஜவஹர்லால் நேரு ரயில போற டெல்லிக்கு, அப்ப தாசில்தாரோ தலையாரியோ யாரோ ஒருத்தர் பெரிய டிஃபன் கேரியர் கொண்டு வந்து ரயிலுக்குள்ள வச்சுட்டு வர்றாரு, அவர் உட்கார்ந்து நடத்துறார், ராஜாஜி வெளியே நிக்கிறார், என்னப்பா அது சாப்பாடுங்க ஐயா போற அப்படின்னு சாப்பிட்டு, ஓ டிஃபன் கேரியர் திறந்து பாத்தியா அப்படின்னாரு, ஐயா சாப்பிட்டு வெறும் கையில வச்சிருக்க போறாங்கப்பா. இதெல்லாம் வந்து ரொம்ப மைனூட்டா பார்க்க வேண்டியது, இதெல்லாம் சில கேள்விகள் அவரே பார்த்துக்கோனா, ஒவ்வொருத்தரும் பார்த்துக்கோனா யாருமே பார்த்துக்க மாட்டாங்க. இப்ப சில கேள்விகள், யான் கண்டனையர் என் இளையர், மதுவலகம் சுமூகமா நடக்கணும்னா அப்படி இருக்கணும், ஒருத்தருக்கு ஒரு வேறு நினைத்து ஒத்துப்போகும். அப்ப மாண்டையன் மனைவியோடு மக்களும் நிரம்பிட, யான் கண்டனையர் என் இளையரும். 4வது காரணம், மகிழ்ச்சியாக நிறையில்லாமல் இருப்பதற்கு வேந்தனும் அல்லவை செய்யா காக்கும். ஆட்சி ரொம்ப நல்ல ஆட்சியா நடக்கணும், தீமை செய்யாத ஆட்சி நல்லது செய்கிற ஆட்சியா இருக்கணும். 4வது 5வது சொல்ல போறாரு பாருங்க, இதுதான் என்னுடைய தலைப்பு. அதன் தலை, நல்ல மனைவி இருக்காங்க, நல்ல பிள்ளைகள் இருக்காங்க, நல்ல பணியாளர்கள் இருக்காங்க, நல்ல ஆட்சி நடந்துட்டு இருக்கு, இதெல்லாம் விட பெருமகிழ்ச்சியோடு நான் இருப்பதற்கு என்ன காரணம்னா, அதன் தலை ஆண்டு அவிந்து அடங்கிய கொள்கை சான்றோர் பலர் வாடுகிற ஊர்ல நான் வாழ்றேன். நாகப்பட்டினத்துல வாழ்ந்தா நான் மகிழ்ச்சியா இருக்கின்ற ஒரு காரணம் சொல்லணும்னா, நீங்க வந்து சான்றோர்களா எல்லாரும் இருக்கணும். அவங்க எப்படி இருக்கணும்? சான்றோர்னா படிக்கணும், ஆண்டு அறிவுல ஆழ்ந்த அறிவு இருக்கணும், அவிந்து ரொம்ப அடக்கத்தோட இருக்கணும், ரொம்ப பணிவோட இருக்கணும், கொள்கை பிடிப்போட இருக்கணும், கொள்கை பிடிப்போட இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய சான்றோர்கள் வாழுகிற ஊர்ல நான் வாழுகிறேன் அப்படின்னு சொல்லும் போது, நண்பர்களே, சான்றாண்மை என்பது இன்றால் பசிகாம்பாலாயினும் செய்யற்க சான்றோர் படிக்கும் வினையில் திருவள்ளுவர் சொல்றார். தீமையே செய்யக்கூடாது. சான்றோர்கள் சில கோட்பாடுகள், இதெல்லாம் தீமை, இதெல்லாம் நன்மைன்னு வகுத்து வச்சிருக்காங்க. அவீரிக்கை செய்யாத, தீமைகளை செய்யாத, இல்ல பெத்த தாய் வந்து கஷ்டத்துல இருந்தாங்க, பசியில இருந்தாங்க, அதுக்காக பிரிஞ்சினேன் செய்யாத அப்படின்னு சான்றோர்களை முதன்மைப்படுத்தி திருவள்ளுவர் சொல்கிறார். ஒரு குடிகாரன்ட்ட பேசுறாருங்க திருவள்ளுவர், ரொம்ப அற்புதமா பேசுறாரு. குடிகாரன்ட்ட பேசவே கூடாது முதல்ல, அது எப்படி பேசணும்ன்றது நீங்க அதுல இருந்து கத்துக்கலாம். 1.5 அடியில் ஒரு பெரிய நாடகம், ஃபுல் லோட்ல வர்றான் ஜெயதாப்ல, திருவள்ளுவர் அப்படி துணியை எடுத்து மேல போட்டுக்கிட்டு ரொம்ப அற்புதமா தாடியை விடிமா வச்சுக்கிட்டு எழுத்தாமல போறாரு. அவன் அந்த ரோட்டையே அளந்து வரான், தெருவையே அளந்தளந்து வரான். பார்த்தோடனே ஏதாவது ஒரு சொல்லித்தான அவன் குடியாரனை பார்த்து, அவன் புல்லோட இருக்கான், மக்கள் இருக்கான், உன்னர்க்க கல்லை அப்படிங்கிறார் எழுத்தோடனே. அவன் உடனே குண்ட எடுத்து இடுப்பில் கட்டி, ஐயா திருவள்ளுவரே நீங்களே சொல்லிட்டீங்க, இனிமேல் திருந்திடுறேன் அப்படின்னு கேட்பான். அவன் வேற ஆளா இருக்கான், உனில் அப்படின்னா. இதெல்லாம் திருவள்ளுவரோட திருக்குறள் இருக்கக்கூடிய ஒரு பெரிய நாடக காட்சி. உன்னர்க்க கல்லைன்னு இவர் சொன்னாரு, சாட்டா என்ன, ஒரு ஒரே ஒரே 3 சொல்லுல, ஒரு 3 எழுத்துல ஒரு சொல், உனில் குடிச்சா அப்படியா, இங்க வாங்க ஐயா, மைக்ஸ்ட போடுங்க, அவரை வந்து சேர் போட்டவரை உட்கார வைங்க, மேடையெல்லாம் என்ன இருக்குங்களா, குடியினால் வரக்கூடிய தீமைகளை நான் இப்பொழுது உனக்கு சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னாரு திருவள்ளுவரே.
குடிக்காத போட்டாரு, குடிச்சான்னு கேட்டா குடிச்சு உங்க சொல்லிட்டு இந்த எங்க ரேடியோட ரேடியும் பேரை விட்டு ரெண்டு வார்த்தை சொல்லுவாங்க. எந்த எந்த பாட்டியும் டக்குன்னு போடக்கூடாது, முள் அடித்து கரெக்டா அந்த டிஸ்க் மேல வச்சிடக்கூடாது, டப்புன்னு அழுத்திடக்கூடாது. அழுத்தினோம்னா யாருக்காக என்ன டப்புன்னு ஹை சவுண்ட் ஏறும், அப்ப அதுக்கு பேரு ஃபேடின்னு அர்த்தம். அதே தூக்கி கேட்கறதுக்கு பிளசன்ட் ஆகும், பாட்டு முடியும் போது அப்படியே தூக்கக்கூடாது, ஃபேட் அவுட் பண்ணணும். அப்படியே வாழ்க்கையை அப்படி இருந்தாங்க சொல்லமா இருக்கும். திடீர்னு செத்து போனா இதுதான் வாழ்க்கை நடப்பா. ஒரு பத்து நாளைக்கு படாத வாடு கொடுத்து போக மாட்டேங்கிறாருன்னு நாங்களும் கவலையில் இருக்கும் சொல்லி அப்புறம் போய் சேர்ந்தா எல்லாரும் கொண்டாடி கொண்டு போய் உள்ள போய் சேர்ந்தாங்கன்னா நல்லா இருக்கும். அதுக்கு ஃபேட் அவுட் பேர். இப்ப இந்த ஃபேடிங் ஃபேட் அவுட் வந்து திருவள்ளுவர் வந்து உந்தருக்க கல்லைங்கிறாரு உடில் அப்படின்னு அவன் சொல்றான் உண்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் திருப்பி இதான் ஃபேட் அவுட். சான்றோரால் எண்ணப்பட வேண்டாரா, ஒரு மனுஷனா சார்ந்தோர்கள் உன்னை மதிக்க மாட்டான் சொல்லிட்டு அவர் போயிட்டார். அவன் தான் நின்று பேசி தர்க்கம் பண்ணி எந்த பிரச்சனையும் கிடையாது. சான்றோர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு இதெல்லாம் இருக்கு. இது மாதிரி நம்ம சான்றாண்மை அப்படிங்கிறது வந்து அடுத்தவர்களுக்கு உதவுவது, உண்மையாக இருப்பது, இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயந்ததோ சார்ந்து. ஒரு ஏர்போர்ட்ல பிளைட்ல பிடிக்க போகும்போது டிக்கெட் எடுத்திருப்போம், போர்டிங் பாஸ் வாங்க போய் நிக்கணும். அந்த பிளைட் கம்பெனிக்காரன் வச்சிருப்பான், சேர் போட்டோ டேபிள் போட்டோ ஒரு கவுண்டர் போட்டோ பார்த்துருப்பான். போர்டிங் பாஸ் இப்ப ஆன்லைன்லயே போகலாம், போர்டிங் ஆகலாம், ஆன்போர்டு ஆயிடலாம். ஆனா சில பேர் அப்படி போகும்போது ஒருத்தர் ரெண்டு கேட்டுக்கிட்டு இருக்கான், இந்த கிளார்க கண்ட வழிக்கிட்டுறான், என்னையா பிளைட் கம்பெனி நடத்துற, நீ எல்லாம் மனுஷனா, நீ எல்லாம் வேலைக்கு சேர்ந்திருக்கியா இல்ல என்ன வேலை செய்யற, கெட்ட வார்த்தை சொல்லி கிட்டுறான். அவனுக்கு போகவே வரல, சிரிச்சுட்டே இருக்கான், சிரிச்சுட்டே இருக்கான். சரிங்க 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 சொல்லி அவனுக்கு போர்டிங் பாஸ் கொடுத்தான். பின்னாடி இருந்தவனுக்கு ரொம்ப கோபம், அவன் வேலை ஏ கண்ணு கொண்டு தெரியாம திட்டுறான்னு சிரிச்சுட்டு அவனுக்கு போர்டிங் பாஸ் கொடுத்தனுப்புறேன், உனக்கு கோபமே வராதாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, அவர் ஜப்பானுக்கு போறாரு, போர்டிங் பாஸ் கொடுத்துட்டேன், அவருடைய லக்கேஜ் எல்லாம் அமெரிக்காவுக்கு போட்டு விட்டுருங்க. இப்படி செய்யக்கூடாது, என்ன செய்தாருக்கும் இடியவேன்றது இல்லை. அவர் தானே நன்மைக்கும் செய்யுது. நேற்று ஒரு அம்மா இந்த அண்ணா இன்ஸ்டியூட்ல வந்து ஸ்டாப் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இருக்கு, அதுல ஒரு நர்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை பத்தி பேசினாங்க. சூப்பரண்டு பிரஸ் பிரஸ் சொல்லிட்டு நிறைய பேர் வந்து எங்களை வந்து போர்டிங் அட்டையெல்லாம் கொடுத்து எங்களை தொந்தரவு பண்றாங்க. எதுக்கு இங்க தொந்தரவு பண்றாங்க, இல்ல யாரோ பேசிட்டு போட்டு வந்து அவங்கள பாருங்க இவங்களை பாருங்க எங்களை டார்ச்சர் கொடுக்குறாங்க. ஏமா பிரஸ் போர்டியா உண்மையான்றதை விட்டுருங்க, அவங்க என்ன கேட்கறாங்க பேஷண்ட்டை சொல்றாங்க அதை எடுத்துக்கங்க. இன்னொன்னு செய்யுங்க, ரொம்ப மிரட்டினாங்கன்னா அந்த பேஷண்ட்டுக்கு ஒண்ணுக்கு ரெண்டு ஊசி போட்டு விடுங்க. அவர் நானும் நன்னையும் செய்யுங்க, அடுத்து வரவே மாட்டான். அப்படி ஓவர் டோஸ் இல்லைங்க, டாக்டர் உடனே போடணும், ரெண்டை போடுறீங்க மூணு கூட போட்டு விடவா அப்படின்னு கேளுங்க. அவர் தானும் நன்னையும் செய்யுங்க. அதனால இப்படி எல்லாருக்கும் இனிமையாக இருப்பது, எல்லாருக்கும் பணிவாக இருப்பது, நேர்மையாக இருப்பது, இதை விட உலகத்தில் வேற எதுவும் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். எவர் சார்ந்தோர் என உரைத்து இதயம் தொட்டவரே, சட்டப்பேரவை நிகழ்வுகளை, ஐயன் திருவள்ளுவர் சிலை திறப்பை, உலக தமிழ் மாநாட்டு நிகழ்வுகளை உலகறியை செய்தவரே, ஓங்கி உரைத்து விட்டீர், ஓங்கி உரைத்து விட்டீர். வந்தோர் அனைவரும் ஒரு புத்தகமாவது வாங்குங்கள் என்று, ஓங்கி உரைத்து விட்டீர், வந்தோர் அனைவரும் ஒரு புத்தகமாவது வாங்குங்கள் என்று அழகு தமிழ் பழக சொன்ன அற்புதமே வாழ்க வாழ்க. நாளொன்று பிறக்க சொல்லொன்று அறியை சொன்ன அன்பரே வாழ்க வாழ்க. சான்றோர் ஆவதற்கு ஆவண செய்ய சொன்ன ஆவுடை அப்பனாரே வாழ்க வாழ்க. நன்றி ஐயா. கூடியுள்ளோர் அனைவரின் சார்பாக நாகப்பட்டினம் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக அன்பிற்குரியவர்களே, வருகை தந்திருக்கிற இரண்டு ஆளுமைகளுக்கும் தற்போது மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் நினைவு பரிசுகள் வழங்கப்படுகின்றன, புத்தகங்கள் வழங்கப்படுகின்றன. மரியாதைக்குரிய நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அவர்களும் மரியாதைக்குரிய சிறப்பு விருந்தினராக வருகிறிருந்திருக்கக்கூடிய துணை மேலாண் இயக்குநர், நகர்ப்புற குடிசை மாற்று வாரியத்தினுடைய துணை மேலாண்மை இயக்குநர் அவர்களும் நினைவு பரிசினை வழங்குகிறார்கள். மரியாதைக்குரிய அகில இந்திய வானொலியினுடைய மேலாளர் இயக்குநர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்களுக்கு நமது மாவட்ட ஆட்சித்தலைவர்கள்
நினைவுப்படுத்தினை வழங்குகிறார்கள். மரியாதைக்குரிய சிறப்பு விருந்தினர்கள் புத்தகங்களை பரிசளிக்கிறார்கள். மரியாதைக்குரிய நகைச்சுவை பேச்சாளர் மோகன சுந்தரம் அவர்களுக்கு நினைவு பரிசனை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வழங்கினர். என்னாலும் அழியா பெருஞ்செல்வத்தனை JMD ஸ்லம் கிளியரன்ஸ் அவர்கள் வழங்குகிறார்கள். நயாகரா நீர்வீழ்ச்சி, நயாகரா நீர்வீழ்ச்சி வந்த செய்தி, நயாகரா நீர்வீழ்ச்சி நாகைக்கு வந்த செய்தி. பட்டிமன்றங்கள் தோறும், பட்டிமன்றங்கள் தோறும் பாலாராய் உன் பேச்சு, பட்டி தொட்டி எங்கும் பரவசமாய் உம்மை பற்றியே பேச்சு. மோகன சுந்தரம் நகைச்சுவையை வெட்டி எடுத்து பேச்சில் ஒட்டுவதை தவிர்த்தவர் நீர். நகைச்சுவையை அங்கங்கே வெட்டி எடுத்து சில பேரிடம் சுட்டு எடுத்து பேச்சில் ஒட்டுவதை தவிர்த்தவர் நீர். இயல்பான நகைச்சுவையால் இயல்பான நகைச்சுவையின் எடுத்துரைப்பே உன் எழுச்சி. உடல் மொழியா உரை மொழியா உண்மையிலே தெரியவில்லை. கடல் முறையாய் கலகலப்பாய் கரை புரடும் சிரிப்பலைகள், எழுந்தாலே கழிப்பு வரும், எழுந்தாலே கழிப்பு வரும், பால் விழும் பழமாய் இதயம் இனிப்பு பெறும். மருத்துவத்துறை மேலாண்மைதானே, மருத்துவத்துறை மேலாண்மைதானே அடிப்படையில் உம்பணி. மனசுக்கு வைத்தியம் பார்க்கும் மகத்தான நகைச்சுவையே உம் அன்றாட பணி. மோகனமே வந்துடுக, சுந்தரமாய் உரை தருக, தையலை உயர்வுசை தலைப்பினிலே உரையாற்றி, தையலை உயர்வுசை தலைப்பினிலே உரையாற்றி மன கிழிசல் தையலை தைத்திடுக. மகனே உரை தருக, வருக. சிறப்பாக நடைபெறுகின்ற நாகப்பட்டினம் மாவட்டத்தின் முதல் புத்தக திருவிழா இரண்டாம் நாளாகிய இன்று முதல் கருத்தரங்கத்தில் வரவேற்புரை வழங்கிய சகோதரர் அங்கீகரி அவர்களே, இந்த இனிய விழாவிற்கு தன்னுடைய வருகையை பதிவு செய்து எங்களோடு மேடையை பகிர்ந்து கொண்ட மாவட்ட ஆட்சியர் அவர்களே, வேறு அளவில் வந்தாலும் புத்தக திருவிழாவிற்கு வந்து மேடையிலே இருந்து எங்கள் பேச்சை கேட்க ஆவலாக இருந்து இதனுடன் அமர்ந்திருக்கின்ற நகர்புற குடிசை மாற்றத்திலே தலைவர் மேலாண்மை இயக்குனர் அன்பு சகோதரர் திரு தங்கவேல் அவர்களே, நன்றி உரையாக காத்திருக்கும் சகோதரர் ஜெயமூர்த்தி அவர்களே, எனக்கு முன்னால் இங்கே யார் சார்ந்தோ என்ற ஒரு அற்புதமான கருத்தை மிக சிறப்பான முறையிலே பேசி அமர்ந்த என்னுடைய மூத்த சகோதரர் முனைவர் சுந்தரா அம்பேத்கர் அவர்களே, நிர்வாகியிலே விடிய காலை 3 மணியிலிருந்து விருந்தோம்பலில் எங்களை சந்தோஷப்படுத்தி எங்களுக்கு மகிழ்ச்சி அளித்து மிக சிறப்பாக விருந்தோம்பலை தந்த அன்பு சகோதரர் திரு பிரான்சிஸ் அவர்களே, அவருடன் இந்த அலுவலர்களே உங்கள் அனைவருக்கும், இங்கே குழுமியுள்ள பெரியோர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். வணக்கம் சொன்ன திருப்பி சொல்லணும். தனியார் தான் சொல்லிடலாம், இங்க ஒரு 500-600 பேருக்கு மேல இருக்கீங்க, அதனால மொத்தமா வணக்கம் சொன்னா கலவரம் மாதிரி இருக்கும். நீங்க எல்லாரும் ஒரு நல்ல கைத்தட்டு தட்டிட்டீங்கன்னா அதே வணக்கம். இது முதலாவது புத்தக திருவிழா இந்த மாவட்டத்தில். இந்த 2020 மேட்ச்ல பேட்ஸ்மேன் வந்து ஃபர்ஸ்ட் பால் சிக்ஸர் அடிச்சா எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குமோ அது போல புத்தக திருவிழாவில் ஃபர்ஸ்ட் பாலே நம்ம மாவட்ட ஆட்சியர் சிக்ஸர் அடிச்சு இது மேலும் பெருகும். அண்ணன் சொன்ன மாதிரியே தான், நீங்க வந்தது முக்கியம் இல்லை, இந்த மாதிரி பேச்சு கேட்கறது முக்கியம் இல்லை. ஒவ்வொருவரும் ஒரு 100 ரூபாய்க்காகவது ஒரு புத்தகம் வாங்கி கொண்டு உங்கள் வீட்டுக்கு செல்லுங்கள். இந்த விழாவை அரசாங்கம் நடத்துறதே அடுத்துதான்.
நானும் உங்களமாக இருக்கேன். எனக்கு தலைப்பு தையல் உயர்வு சார். நானும் உங்களை மாதிரிதான் ஜூன் 9 தேதியிலிருந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்கு. உங்களை மாதிரியே எதை சொல்றேன்னு தெரியல. நயன்தாராக்கு கல்யாணம் பெரிய மகிழ்ச்சி. நாகப்பட்டினத்தில் இருக்கிறவங்க பார்க்க முடியலையெல்லாம் கவலைப்படாது. ஓடிடியில ரிலீஸ் பண்றான். நல்ல காலம் கல்யாணத்தோட நிறுத்திட்டான். அடுத்த ஒரு கலரை அது ஜூலை 1 முடிஞ்சது. ஒண்ணுங்க சரவணா ஸ்டோர் ஓனர் நடிச்ச படம் அதையும் பார்த்துட்டோம்னா வாழ்க்கையில எல்லா வளமும் வந்துடும். இங்க அறிவிப்பாளர் அடிக்கடி நயாகரன் அறிமுகப்படுத்துறதுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. நான் எங்க அந்த பட்டத்தை சொல்றதில்ல, கொடுத்தது உண்மைதான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அமெரிக்கால பஃபலோ மாநிலத்தில் கொடுத்தாங்க. வந்து கொடுத்துருன்னு என்ன பண்ண, ஒரு அமைப்பாளர் என்கிட்ட கேட்டாரு, சார் உங்க பட்டம் நான் போன்ல புதுசா வாங்கின பட்டத்தை சொல்லிக் கொடுப்போமே. நகைச்சுவை நயாகரான நகைச்சுவை நயாகரான் எனக்கு ஒண்ணு பிரச்சனை. மேடைக்கு போனவனு எல்லாம் தள்ளி போனான். நான் சொல்றதில்ல, இவர்தான் திருப்பி திருப்பி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்னன்னா, இந்த மாதிரி ஒரு புத்தக திருவிழாவில ஒரு அன்பர்களை பார்த்து நாகப்பட்டினத்துல சொன்ன மாதிரி ஒரு கடந்த 2 நிறைய முறை வந்துட்டு போயிட்டேன். எனக்கு நாகப்பட்டினம் வர்றது இப்ப ரொம்ப பிடிக்குது. பிடிக்காதது ஒன்னே ஒண்ணுதான், ட்ரெயின் 3:48. நான் 3 முடிச்சுருந்தேன். போத அதனால பிடிச்சது ரசிகர்கள். நம்ம நிறைய மாவட்டத்துக்கு போயிருக்கோம், நிறைய எல்லாம் பேசுறோம். சில பேர் ரசிப்பாங்க, உள்ளுக்குள்ளேயே ரசிப்பாங்க, நமக்கு தெரியாது. சில பேர் ரசிக்கிறாங்களா என்ன தெரியாது. சில பேர் பேச வச்சுட்டு 3 நம்மளே ஒத்து பார்ப்போம், நமக்கு பயமா இருக்கும். வட்டம் திட்டம் போனாமோன்றமா ஏன் பார்க்கலாம். ரசிப்பு என்பது உண்மையிலேயே பெரிய விஷயம். இப்ப நீங்க கை தட்டுறதுங்கிறது எனக்கு ஒரு ஒரு உற்சாகம். எந்த பேச்சாலும் உண்மையிலே ஒன்று சொல்லுகிறேன், நீங்கள் எப்பொழுது ஒருவனை பாராட்ட கற்றுக்கொள்கிறீர்களோ அப்பொழுதுதான் வாழ்க்கையிலே நீங்கள் பாராட்டப்படுகிறீர்கள். நாங்கள் சொல்றோம் நமக்கு சரியா வராது. ஏன்னா நம்மளுக்கு பெரிய கஷ்டமே அதுதான். பக்கத்து சீட்ல இருக்கிறவனுக்கு 100 இன்கிரிமெண்ட் அதிகமா வந்தா 3 நமக்கு சாப்பாடு ஆக மாட்டேன். இதுல எங்க பாராட்டு நம்ம அவ்வளவுதான். உண்மையிலேயே ஏன் அப்படி சொல்றனா, இப்ப நீங்க இவ்வளவு பேர் இருக்கீங்க. ஒரு காலத்துல நாங்க நிறைய பேர் இருந்தாங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தோம். இவ்வளவு பேர் நம்ம பேச கேட்கிறாங்கன்னு. இப்ப அப்படிலாம் பேர் வந்திருக்காங்க, அவ்வளவுதான். நம்ம பேச எத்தனை பேர் நம்ம கூட பயணிக்கிறாங்கன்னு தெரியாது. என் அடங்காரம்தான் ஒரு நாள் அடங்கின காலம் உண்மை. இந்த மங்கையர் மலர்னு ஒரு பத்திரிகை வரும், பெண்கள் பத்திரிகை. அவங்க சில்வர் ஜூப்ளி விழா கொண்டாடினாங்க. என்ன பேச கூப்பிட்டுருந்தாங்க, கமலாஜர் ஒரு அவர் பேசணும். 2000 பெரிய ஹால், 2000 ரொம்ப மகிழ்ச்சி. 2000 பேர் நம்ம பூச்சை கேட்கிறாங்க. இதெல்லாம் தட்டினாங்க. முடிச்ச உடனே நம்ம நாங்க பேசுறதுக்கு கவரம் ஒரு கிஃப்ட் காரம் ஒன்று கொடுத்தாங்க. அது என்னன்னு தெரியல, ஒரு பெரிய கிஃப்ட் வேர் பண்ணி. நான் சென்னை உள்ள மீட்டிங்லாம் ஸ்கூட்டர்ல தான் போவேன். நான் ஸ்கூட்டர்ல முடிச்சு எடுத்துட்டு வந்து ஸ்கூட்டர்ல முன்னால வைக்கிறேன். ஒரு ஆள் என்ன பார்த்து ஓடி வந்த எப்பவுமே நம்ம மாதிரி பேச்சாளருக்கு கிளம்பும் போது யாராவது வந்து கிட்ட வந்து நல்லா பேசுனீங்க சார், ரொம்ப நல்லா இருந்தது சார். என்னத்த இப்ப எனக்குலாம் தூய் அனுப்பிச்சீங்க. நமக்கு குறிப்பு எடுக்கணும்னு வச்சுக்கோங்க, ஒரே புக்கு பார்த்து குறிப்பு எடுக்கணும். ஏதோ ஒன்று படிக்கணும், அது சார்ந்த ஒரு படிக்கணும், வேற ஒரு புக்கு எடுக்கும், வேற ஒரு புக்கு எடுக்கும்போது இதை வச்சுட்டு எடுப்போம், அதே எடுப்போம். ஒண்ணுன்னா படிக்க கூடாதான் ஒய்ஃப், ஏன்னா கட்சியா வந்தா எட்டு இடத்துல வைங்க ரொம்ப வித்த. ஒரு நாள் திருப்பி வச்சேன், உன்ன கூடதான் 20 வருஷத்துக்கு முன்னாடி பெரம்பூர்ல இருந்து எடுத்துட்டு வந்தேன்.
சிதம்பரத்து மாமா என்ன கேட்டாரா? கேட்டார். மாம்பழத்தில் இருக்கிற மாமி, அதாவது இவருடைய இவ வரலன்னு யார் யார் கவலைப்பட்டாங்கன்னு இவங்க சொல்லணும். அதை வச்சுட்டு அவங்க வந்து க்ளோஸா இருக்காங்கன்னு நினைப்பாங்க. அதுக்கு நம்ம மாதிரி ரொம்ப, ஆனா அவங்கள மாதிரி பேசக்கூட பெண்கள் மாதிரி பேச முடியாது. ஆண்கள் வேஸ்ட், சாதாரண சண்டை போதுனால சும்மா மைக்க பேசணும். வீட்டு பிரச்சனை ஏதாவது வந்து குடும்ப சண்டை வந்ததுன்னா கூட நம்ம ஒழுங்கா பேச தெரியும். சாதாரண ஆண்களுக்கு சரியா பேச வராது, சண்டை ஒண்ணுமே வராது. நீ லாஸ்டா என்ன சொல்ற அப்படின்னு சண்டையா இருந்தா ஆரம்பிங்க, கட்சியா என்ன சொல்ற அப்படின்னா லேடிஸ் அப்படிங்க சாதாரணமாவே நல்லா பேசுவாங்க. சண்டைனா அந்த கீமு கிபி அன்னைக்கு கூட நீங்க ஸ்கூல் எடுக்கும் போது திட்டீங்கல ஒத்துணும். நம்ம தான் டெய்லி திட்டம் வயது வயசு ரொம்ப 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 எல்லாத்துக்கும் சார் பக்தி பிரார்த்தனை கூட அக்கிரமங்க. என்ன பிரார்த்தனை பண்ணாலும் நமக்கு மொட்டாடிக்கிறேன்னு எனக்கு எங்க அப்பா தான் ரொம்ப பாவம். எப்ப பாரு மொட்டை தான் எவ்வளவு ஒரு நாள் எழுத சேர்த்து வச்சாங்க. எங்க அப்பா கிட்ட கேட்டேன், அம்மா சாதாரணமா உனக்கான பாட்டியோ எனக்கு ஆச்சாங்க, எனக்கு அப்புறம் எல்லாம் நீதானே பாடுங்க, ஏதோ 5 கோடி ரூபாய் சொத்து கொடுத்து போறாங்க மொட்டாடிக்கிறாங்க. எதுவா இருந்தாலும் சரி அவங்களுடைய அவங்களுக்குன்னு ஒரு மரியாதை, அவங்களுக்குன்னு ஒரு சார் ஒரு ஒரு எந்த ஒரு இடத்துலயும் கல்யாணத்துல கல்யாணம் நம்மளும் மாறி 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 அடையணும். கல்யாணத்துல தந்தி சாப்பாடு போடுவாங்க இல்லையா? சென்னையில சில கல்யாணத்துல பஃபே ரொம்ப சந்தோஷம். பஃபேன்றது நல்ல சிஸ்டம், அது யூரோப்பியனுக்கு நல்ல சிஸ்டம், நமக்கு உண்மையிலே கஷ்டம். அதாவது அவன் என்ன எதுக்கு பஃபே வைக்கிறான்னா சாப்பாடு வேஸ்ட் பண்ணாதீங்க, உங்களுக்கு எது பிடிக்குமோ எவ்வளவு வேணுமோ கொஞ்சமா எடுத்து சாப்பிடுவீங்க. அதுக்காக நமக்கு அந்த அர்த்தம் தெரியாது. அது இல்லாம மொய் அடிக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி சாப்பாடு இல்ல அதுக்கு மேல சாப்பாடு சாப்பிடணும் முடிவோட போயிருக்கு. பந்தினா பரவாயில்ல, எல்லாத்தையும் கூட்டு வச்சுக்கலாம். இந்த பஃபேன்றது என்ன எனக்கு சில பேருக்கு பிடிக்கல, எனக்கு பிடிக்கல. அந்த தட்டு ஒன்னே காலத்துல பின்னாடி நம்ம தூக்கம் அந்த கியூல நிற்கும் போது பாத்தீங்கன்னா எங்கேயோ நிக்கிற மாதிரி சரியா. கியூ நகரமும் நகர அப்படியே பார்த்தா நம்ம பார்த்துட்டு இருக்கும் போதே பார்த்தா குலோப் ஜாமுன் ரெண்டு எடுத்து போடுவோம். நமக்கு பக்குன்னு நம்ம போற வரையும் குலோப் ஜாமுன் இருக்கணும், தீர்ந்து போயிடுமா? தீர்ந்து போச்சுன்னா இவங்க ரீஃபில் பண்ணுவாங்களா இல்லையா? சில பேர் அதுக்கே வேண்டிவான் பிள்ளையாளப்பா அதை வர வரையும் குலோப் ஜாமுன் தான் ஒரு 2 ரூபா போடுவாங்க. ரொம்ப கஷ்டம். அது இல்லாம நம்ம வயலுக்கு சில பேர் மொபைலுக்கு போயிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு தட்டு எடுத்துன்னு வருவான். நல்லா சாப்பிட்டேன் அவன் தட்டை பாருங்க பொங்கட்டும் அப்படியே கூட ஜீரா இருக்கும் எட்டு ஒண்ணு தயிர்ன்னு சொல்லி போட்டுக்கோம். ஒன்னே கால கிலோ பிளேட்ல வந்து ஒரு 4-5 கிலோ இருக்கும், ஒரு ஒரு மாதிரி இருக்கும் பார்க்க. நம்ம போய் எடுத்து ஆனா சில பேர் இதுலயே பிஎஸ்சி வாங்க கடவுள் மாதிரி இருப்பான் 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 இருப்பான். எல்லா ஸ்டாவிக்கும் போயிட்டு வந்துருவான். நம்ம முதல் ஸ்பூன் எடுத்துக்கோமா எல்லாம் முடிச்சு ஐஸ்கிரீம் வந்துருவோம். கணவன்
ஆனா அவன் பேரோட இருப்பாங்க, இப்ப அது கூட கிடையாது. எவ்வளவு பாருங்க, ஏன்னா பாஸ்போர்ட் எல்லாம் இப்ப ஃபில்அப் பண்ணீங்கன்னா சந்தகம் சில ஃபார்ம் எல்லாம் ஃபில்அப் பண்ணீங்கன்னா பெண்களுக்கு அப்பா பேர் தான், கல்யாணம் ஆனாலும் அப்பா பேர் தான். ஏன்னா பாஸ்போர்ட் 10 வருஷத்துக்கு தரும். இப்ப நாகரிகம் மாறி நடுவில் டைவர்ஸ் பண்ணி ரெண்டாவது கல்யாணம் பண்ணா பேர் மாத்திருக்கீங்க, அதனால என்ன பண்ணா அப்பா பேர் மாறாது, அப்படியே வச்சுட்டு வந்து. பெண்களுக்கு எவ்வளவு சுதந்திரம் என்றால் முன்ன மாதிரி இல்லைங்க. கண்ணானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், அதெல்லாம் கிடையாது. குடும்ப நீதிமன்றம் வழக்கம் போல் அன்னைக்கு ஒரு பொண்ணு கல்யாணம் ஆறே மாசமா டைவர்ஸ் பண்ணி நிக்க ஜட்ஜு பார்த்தாரு. அவரு பார்த்தோமே பக்தன் ஆயிடுச்சு. ஏன்னா அவரு அந்த வயசுல அவரு பொண்ணு கல்யாணம் 6 மாசம் ஆச்சு, ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா பெண்கள் உண்மையிலேயே குடிசாலி பேச்சு கூட, யாராவது பிச்சைக்காரர் வந்தா கூட நம்ம பேசுறாரு அவங்க பேசுறாரு, நமக்கு ஒண்ணும் தெரியாது. ஐயா இல்லப்போ ஏன்னா உண்மையிலே இல்ல, பெண்கள் இல்லைனால இல்லன்னு சொல்ல மாட்டாங்க. ரொம்ப குடிசாலி போயிட்டு அப்புறம் வாங்க, அப்புறம் வந்தா சொத்து எப்போ வந்தாலும் அந்த ஊசி போன ரசம் தானே, போயிட்டு அப்புறம் வாங்க. பெண்கள் மாதிரி புத்திசாலிகள் இல்லை, ஆனா அதை அவங்க வெளிப்படுத்து. சார் ஒருத்தன் 6 மணிக்கு எப்பவுமே சண்டே 10 மணி வெளியில் போகணும், திடீர்னு ஒரு நாள் சண்டே காலையில் பாக்குற அண்ணம்மா எழுந்தான் ஷேர் பண்ணலாம் கிளீனா ரெஸ்ட் பண்ணலாம் ஷூ பாலிஷ் போடலாம் சந்தன் வந்துச்சு இந்த மாதிரி பையன் ஏதோ தப்பு பண்ண போறாங்க. இந்த நாட்டுக்காரு நாட்டுக்காரன் 10 மணி வரைக்கும் பெட்லயே காபி கொடுக்குறவன் இன்னைக்கு தான் இவ்வளவு சர்வடா போராட்டாங்க. டக்குன்னு என்ன பண்ணுச்சு, எங்க போறீங்க, நம்ம ஆளுக்கு பொய் சொல்ல தெரியாது. இந்த ஆம்பளைங்கள இருக்கிற பிரச்சனை என்னன்னா பொய்ய ஒழுங்கா சொல்ல தெரியாது, பொய் சொல்ல ட்ரை பண்ணும்போது சத்தமா பேசுவான் பாத்தீங்கன்னா, அதுக்கு நம்பர் பண்ணிருக்கேன். ஏற்பாட்டுக்கு போறேன்னு தெரிய பொய்யின்னு பெரிய புதுசாரியா தக்குன்னு நம்ம இந்த பையன் கொடுக்குது ஏரோப்ளைன் கிட்ட பாக்குறேன், அப்ப ஏர்போர்ட் போற இடத்துல ஒரு கார் எடுத்து சந்தேகப்பட்டு நான் சேர்மனை பாக்கல எனக்கு வேலை போன ஒரு வாட்டி என்ன நம்ம இல்லாத போது பையனை தெரியும் எனக்கு கஷ்டம். ஒரு வாட்டி சொன்ன தெரியாத மண்டல ஒன்னு அப்பதான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். பையனை தானே வேற என்ன உங்களை ஏத்துக்க முடியும், முடியும். பெண்கள் உண்மையிலேயே உயர்ந்த பண்புடையவர். பெண்களை எந்த சமூகம் உயர்த்தி காட்டுகிறதோ அதுதான் அண்ணன் சொல்லிய சான்றோம் சமூகம். சான்றோர் என்று சொன்னால் அந்த இடத்திலே பெண்மை. சார் ஒரு ஆண் வளர்வது என்பது தனி மனித வளர்ச்சி, ஒரு பெண் வளர்வது என்பது அந்த சமூகத்தின் வளர்ச்சி. ஒரு ஆண் உயர்ந்தால் தனி மனித உயர்வு, ஒரு பெண் உயர்ந்தால் அந்த குடும்பம் அந்த பரம்பரை அந்த பண்பாடு அந்த நாகரிகம் அந்த கலாச்சாரம் வளர்ந்தது என்று அர்த்தம். ஆகவே இன்றைக்கு இருப்பதை விட ஒருபடி மேலே போய் பாரதி சொன்ன தையலை உயர்வு செய்து நாமும் உயர்வோம் என்று கூறி நன்றி நன்றி நன்றி. எங்களுக்கு பிடித்ததெல்லாம் பொடி தோசை மசால் தோசை வெங்காய தோசை, ஆனால் எங்கள் அம்மாவுக்கு பிடித்ததோ நாங்கள் மிச்சம் வைத்த எச்சில் தோசை. பெண் எனும் பேரூற்றை பெண் எனும் பேரூற்றை பெண் எனும் பெரும் பேற்றை
நற்கருணை நீரூற்றை நாகரிக்க இயல்புரைக்கு வசீகர வார்த்தைகளால் வயிர் குளிங்க சிரிக்க வைத்த நகைச்சுவை நயாகரா, நகைச்சுவை நயாகரா மோகனசுந்தரம் ஐயா அவர்களுக்கு நஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்புக்குரியவர்களே, தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் சங்கமும் தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கமும் நாகப்பட்டினம் இணைந்து நடத்துகிற இந்த மாபெரும் நாகப்பட்டினம் முதலாவது புத்தக திருவிழாவில் நேற்றைய நாளில் புத்தக திருவிழாவிற்கு வருகை தந்து நுழைவுச்சீட்டினை பெற்றுக் கொண்டவர்களின் குழுக்கள் முறையில் அதிர்ஷ்டசாலிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர், மரியாதைக்குரிய காவல்துறையினுடைய கண்காணிப்பாளர் காரைக்கால், காரைக்கால் சாராட்சியர் ஆகியோரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 3 அதிர்ஷ்டசாலிகளுக்கு தற்போது பரிசுகள் வழங்கப்படுகின்றன. ஒவ்வொரு நாளும் புத்தக கண்காட்சிக்கு வருகை தருகிற பொதுமக்கள் குழுக்கள் முறையிலே தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். முதலாவதாக நான் சித்தன் உதவியாளர் மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நாகப்பட்டினம் அவர்கள் அதிர்ஷ்டசாலியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு புத்தக பரிசினை பெறுகிறார், முதல் பரிசினை பெறுகிறார். சிந்தன் முதல் பரிசினை பெறுகிறார். வருகை தந்தவர்களின் நுழைவுச் சீட்டுகளின் அடிப்படையில் 2 பரிசு பெறுகிறார் வடக்கு பால்பண்ணைச்சேரி சுந்தரி அவர்கள். தினந்தோறும் வருகை தருகிற பொதுமக்களின் அதிர்ஷ்டசாலியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு 3 பரிசு பெறுகிறார் நாகப்பட்டினம் மாவட்ட கருவூல கண்காணிப்பாளர் கே ரமேஷ் அவர்கள். ஒவ்வொரு நாளும் புத்தக திருவிழாவுக்கு வருகை தருகிற பொதுமக்களின் அதிர்ஷ்டசாலிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு பரிசுகள் அளிக்கப்படுகின்றன. இதுவன்றி புத்தகங்களை அதிக விலைக்கு வாங்குவோரும் தேர்ந்தெடுக்கப்பட்டு பரிசுகள் அளிக்கப்படுகின்றன என்ற செய்தியை அறிய தருகிறோம். அன்பிற்குரியவர்களே, நாளையும் மிகச் சிறப்பான கலை நிகழ்ச்சிகள் இருக்கின்றன. தற்போது இந்த நிகழ்ச்சியின் நன்றி உரைக்காக மரியாதைக்குரிய நாகப்பட்டினம் அரசு தொழில் பயிற்சி நிலையத்தினுடைய முதல்வர் இள ஜெயமூர்த்தி அவர்கள் வருகிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த அருமையான நேரத்திலே நாகப்பட்டினம் மாவட்ட நிர்வாகம் தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கம் இணைந்து நடத்தும் 1வது புத்தக திருவிழாவின் 2 நாள் இன்று சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த புத்தக திருவிழாவை மாபெரும் திருவிழாவாக நடத்தி கொண்டிருக்கிற நமது மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு இந்த மாவட்டத்தின் சார்பாகவும் உண்மையிலே வந்து ரொம்ப அருமையா இந்த ஒரு 10 நான் சார் நான் இதை பார்த்துட்டு இருக்கேன். ஒரு 20 15 மாணவர்கள் மாதிரி இருக்காங்க. அவ்வளவு ஆக்டிவா வந்து ஒவ்வொரு நாளும் இந்த மேலே எப்படி அமைஞ்சிருக்கு, எப்படி புத்தக அமைப்பு எப்படி இருக்காங்க, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்கு, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு துணியும் ஒவ்வொரு மைக்ரோ அளவுக்கு அவங்க வந்து பார்த்துட்டு இந்த விழாவை வந்து மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிற நம்ம மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு நன்றியை நாம் தெரிவிச்சுக்கிறோம். இந்த கருத்தரங்கிற்கு வரவேற்பை ஆற்றிய நாகப்பட்டினம் வருவாய் கோட்ட அலுவலர் மரியாதைக்குரிய முருகேசன் ஐயா அவர்களுக்கும் எவர் சான்றோர் என்ற அருமையான தலைப்பில் நமக்கெல்லாம் எளிமையாக புரியும்படி சான்றோர்னா யாரு, இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் யாரா சான்றோர், அவர்கள் எப்படி இருப்பார்கள், இதெல்லாம் வந்து மிக எளிமையாக பாமர மக்களுக்கும் புரியும்படியாக அன்பு உள்ளோர் சான்றோர், இரக்க குணமுடையவர் சான்றோர், பிறருக்கு வழிகாட்டுவதும் பிறருக்கு நன்மை செய்வதும் நட்பு பாராட்டுவதும் இதுதான் சான்று. அவங்க நிறைய விஷயமா சொன்னாங்க, பட் இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்கிறது வந்து இது ஒரு அருமையான ஒரு வாய்ப்பா நமக்கு அமைஞ்சிருக்கு. இவர்கள் மாதிரி அறிஞர்கள் எல்லாம் வந்து நாம இத மாதிரி மேடையில வந்து நம்ம வந்து அதிகமா கலந்துக்கிறது வந்து நமக்கு எல்லாம் பெரிய சிறப்பாக அமைந்துள்ளது. எவர் சான்றோர் என்ற அருமையான தலைப்பில் நமக்கெல்லாம் எளிமையாக புரியும்படி உரையாற்றிய அகில இந்திய வானொலி நிலையத்தின் முன்னாள் நிகழ்ச்சி இயக்குனர் மரியாதைக்குரிய சுந்தர ஆவுடையப்பன் அவர்களுக்கும்
தையல் உயர்விசை என்ற தலைப்பை நான் பார்த்த உடனே சாருடைய நம்ம மோகன் சுந்தர் சாருடைய மனைவி பட்ட சந்தேகம் எனக்கு வந்துச்சு. இது மேட்சிங் ஆகாத, ஒவ்வொரு பட்டிமன்றம் டிவியில பார்க்கும் போது 100% 80% பெண்களுக்கு இன்டர் பண்ணலாம் தான் சார் பேசுவாங்க. இவங்களுக்கு இந்த தலைப்பு எப்படி வரும் அப்படின்னு நினைச்சிருந்தேன். ஆனா மிக பெருமையாக அந்த தையல் உயர்வரிசை என்ற தலைப்புல தனக்கே உரிய பாணியில் நகைச்சுவையுடன் தனது அருமையான கருத்துக்களை நம்ம மனங்களின் ஆழமாக பதிவு செய்த மரியாதைக்குரிய மோகன் ஐயா அவர்களுக்கும் இந்த கலை நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள நகர்ப்புற குடிசை மாற்று வாரிய மேலாண்மை அவர்களுக்கும் இந்த விழாவிற்கு வருகை புரிந்து எல்லோரும் கூறியபடி ஒவ்வொருவரும் இதை விட்டு போகும்போது கையில் ஒரு புத்தகத்தோடு போக வேண்டும் அப்படி ஒரு குறிக்கோள இந்த மேடையிலே மேடைக்கு அமைந்துள்ள பொதுமக்களுக்கும் சான்றோர்களுக்கும் நாகப்பட்டினம் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இன்றைய இனிய நாளில் இனிய நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவேறுகின்றன. வருகின்றிருக்கிற பொதுமக்கள் புத்தக கண்காட்சி அரங்குகளை பார்வையிடலாம், புத்தகங்களை வாங்கலாம். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு 2nd நிகழ்ச்சியை போலவே வெற்றிகரமாக நாளைக்கு 3rd நிகழ்ச்சிகள் காத்திருக்கின்றன. காலை 11 முதல் இரவு 9 வரை புத்தக அரங்கங்கள் திறந்திருக்கும். பிற்பகல் 3:30 முதல் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் சிறப்பு மிகுந்த கலை நிகழ்ச்சிகள் காத்திருக்கின்றன. அதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டு பாடநூல் கழகத்தினுடைய மரியாதைக்குரிய தலைவர் திண்டுக்கல் ஐ லியோனி அவர்களது தலைமையில் மிக சிறப்பான ஒரு பட்டிமன்றம் நடந்தது. அன்புக்குரியவர்களே, நாளைய நிகழ்ச்சிகளிலும் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் தெரிவிக்கிறோம், நாளை 3rd நிகழ்வுகளாக காலை 11 முதல் இரவு 9 வரை புத்தக அரங்கங்கள் திறந்திருக்கும். நூற்றுக்கணக்கான அரங்கங்களில் ஆயிரக்கணக்கான தலைப்புகளில் ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் காத்திருக்கின்றன. பிற்பகல் 3 முதல் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் காத்திருக்கின்றன. பிற்பகல் 6 தமிழ்நாடு பாடநூல் கழகத்தினுடைய மரியாதைக்குரிய தலைவர் திண்டுக்கல் ஐ லியோனி அவர்கள் தலைமையில் மாபெரும் சிந்தனை பட்டிமன்றமானது நகைச்சுவை பட்டிமன்றமானது நடைபெறவிருக்கிறது. பொதுமக்கள் அனைவரும் வருகை தருமாறும் மற்றவர்களுக்கு எடுத்துச் செல்லுமாறும் அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். நாளையும் வருவோம், நகைச்சுவை தேன் பருகுவோம், புத்தகங்களை பார்வையிடுவோம், வாங்கிடுவோம், பரிசளிப்போம், புத்தக திருவிழாவை பெருமைப்படுத்துவோம். இந்த நாள் நினைப்போம், இன்ப அருவியின்